last week we saw, do not be haste. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவசரப்படாம நான் அமைதியா இருக்கிறேன். How many of you can say I am not in haste in God's presence? நீங்க அவசரப்படாம அமைதியா இருந்தா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். You do not rush and be patient, God will fulfill his wishes. பக்கத்துல இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு Tell your neighbor சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் Until God finishes everything in your life அவர் உன்னை கைவிடுகிறது இல்ல. He will never leave you. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் Until God finishes what he's done ஆண்டவர் என்னை கைவிடுகிறது இல்ல. He will never let me go. இந்த தினத்துல நீங்களும் நானும் பார்க்க போற காரியம் அதான், எனக்கு ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடுகிறது இல்ல. Until what God has promised in my life he will never let me go until he finishes. எத்தனை நம்புறீங்க, எங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடுகிறது இல்ல. Until God fulfills his promises he will never let me go. நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? How many of you believe? ஆமீன். கதை நல்லவர். வேதபுத்தகம் கடந்து செல்லும். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 Genesis 28 verse 15. நேற்று எத்தனத்தில் உபவாச கூடத்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையொத்துங்க பார்க்கலாம். நேற்றுக்கு வந்தவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே என்ன சொன்னாங்க, இது ஒரு கேம்ப் மாதிரி இருக்கு. Felt like a camp yesterday's fasting prayer. அந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை ஆட்கொண்டுச்சு. God's anointing was upon us. பக்கத்து பக்கத்துல சொல்லுங்க, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. Tell your neighbor that anointing is within you. பக்கத்து பக்கத்துல சொல்லுங்க, ஜெபிக்கிறது நீ அபிஷேகத்தால ஜெபிக்கணும். When you pray you pray with anointing. ஆராதிக்கிறது அபிஷேகத்தால ஆராதிக்கணும். When you worship with anointing. பிரசங்கம் பண்றது அபிஷேகத்தால பிரசங்கம் பண்ணணும். When you preach with anointing. எதை செய்தாலும் அபிஷேகத்தால செய்யணும். Whatever you do it with anointing. அது ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கு. That will be a blessing. எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. How many of you can say I have that anointing? பக்கத்து பக்கத்துல சொல்லுங்க, எனக்குள்ள அந்த anointing இருக்கு. I have that anointing within me. எனக்குள்ள தேவோட வல்லமை இருக்குது. I have the power of God. எனக்குள்ள தேவ மகிமை இருக்குது. அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு இயேசு அவர்களோடு கூட இருந்ததை அறிந்து கொண்டார்கள். Jesus was with him because they were confident in their speech. எத்தனை பேர் தன்னை இயேசு நல்லவர். இந்த ஆண்டவர் நல்லவர். God is good. எத்தனை பேர் சொல்ல இயேசு நல்லவர். வாயத்திற்கு சொல்ல ஆண்டவர் நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஒரு செகண்ட் பார்த்துல நீ என்ன சின்ன ஒரு 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 என்ன நேற்றைக்கு சொன்னதே சொல்றான். பக்கத்து பார்த்துல பிஞ்சாண்டி படிக்கிற மாதிரி படிக்கிற கத்தட்ட உள்ள மாதிரி படி. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பாராம். Hallelujah. 1, 2, 3, 4. Uchama kegal tattu. Kattana mama vidu. Uchama. Yesu nallava. Yesu nallava. Yesu vallava. Nindu maaradava. Avan nindu maaradava. Yesu nallava. Yesu vallava.
உலகத்துல இருக்கிற எல்லாம் மாறி போயிடும். In this world everything will change. உங்க பலம் மாறி போயிடும். Your strength will change. சிலவளல சூழ்நிலைகள் மாறி போயிடும். Circumstances will change. சிலவளல செட்டிங்கள் மாறி போகும். The settings around you will change. ஆனா இயேசு என்றும் மாறாதவர். My Jesus never changes. இதெல்லாம் சொல்றேன், இயேசு என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா தான் நடக்கும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா தான் நடக்கும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் எனக்கு பிரகாரம் என்ன சொல்லி இருக்கிறார் என்னை ஒருபோதும் வெட்கப்பட விடுகிறது இல்ல ஆண்டவர். என்ற பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்கும். என்ற குறைவில் அவருடைய நிறைவு விளங்கும். அவருடைய கிருபை உனக்கு போதும். சொல்லுங்க பார்த்து, அவருடைய கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை இந்த சபைக்கு போதும். அவருடைய கிருபை இந்த ஊழியத்துக்கு போதும். கிருபைதான் என்ன தாங்கும். கிருபைதான் என்ன வழி நடத்தும். கிருபைதான் என்ன போஷிங். ஹல்லேலூயா. என்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கை கொடுத்து சொல்ல. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் until what God has said to you, ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதில்லை. He will never leave you. நான் சொன்ன கைய கொடுத்து சொல்லுங்கனு சொல்லி. Tell your neighbor with your hands. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் until God has said, ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதில்லை. He will never leave you. சொன்னாலும் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் until what God has said to me, ஆண்டவர் என்னை கைவிடுகிறதில்லை. He fulfilled. He will never leave me. ஏன் நான் பேசுறேன் தெரியுமா? Why do I speak? நான் விசுவாசிக்கிறபடியால பேசுறேன். I speak because I believe. நான் அப்படி பேசுறதனால என்ன நடக்க போகுது? What happens as I speak? நான் பண்ணுற அறிக்கை பிரதான அப்போஸ்தலன் பிதாவுடைய சமூகத்தில் வச்சு அதை நிறைவேற்றுகிறாராம். நான் போனங்களை பார்த்தோம் அங்கே. எபிரேயர் 10:38 சொல்லப்படுது, நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். We have to be strong and confident in the confession of the faith we make. நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை, in the strong faith that we have, நம்பிக்கை hope, நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை, in my hope that we அந்த have, அந்த நம்பிக்கையில நான் என்ன செய்கிறேன் அசையாமல் உறுதியாய் தரிச்சிருக்கிறேன். I am confident in the hope that I have. என்ன நம்புற? What is my hope? கர்த்தர் எனக்கு காரியத்தை செய்வார். That he will completely fulfill. என்ன நம்புற? What is my hope? நான் வாளாகாமல் கர்த்தருக்குள்ள தலையாயிருப்பேன். I will not become the tail but the head. என்ன நம்புகிற? What is my hope? வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். He will fulfill all his promises. என்ன நம்புகிறவன்? What is the hope? என்ன கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட விடுகிறதில்லை. God will never be put to shame. என்ன நம்புகிற? What is my hope? நான் அடைஞ்ச வெட்கத்துக்கு தக்கதாய் இரட்டிப்பாய் கர்த்தர் பலம் செய்கிறவர். According to my shame double portion we will get. என்ன என்னுடைய நம்பிக்கை? What is my hope? கர்த்தர் என்னை உயரத்தில் வைக்கிறவர். God will lift me up. நான் குப்பையில் நான் நம்புகிறது அவரால் வரும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே அழைச்சவர். விசுவாசிக்கிறவர்களோட பேசுறேன். அதனாலதான் நான் நம்புறேன். That's why I believe.
நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது மாத்திரம் அல்ல, not just my hope, என்ன நான் நம்புறனோ, whatever I hope in, அந்த நம்புறத நான் அறிக்கை செய்கிறேன், I confess that hope, நான் நம்பியிருக்கிற நம்பிக்கையை, whatever is that I hope in, அறிக்கை பண்ணுகிறதுல உறுதியாய் தரிச்சிருக்கிறேன், I be strong in the confession, அறிக்கை பண்ணுகிறதுல அசைவில்லாம தரிச்சிருக்கிறேன், I will be strong in the confession, நம்பிக்கை ஒரு சைடுல இருக்குது, there is hope in one side, அந்த நம்பிக்கை அறிக்கை செய்கிறது முக்கியம், it's important that you confess your hope, நான் நம்புகிறது அவரால் வரணும்ண்டா, whatever I hope in, நான் அறிக்கை பண்ணுகிறேன், I will confess it, நான் அறிக்கை எப்படி பண்ணுகிறேன், how do I confess it, அசைவில்லாமல், without shaking, உறுதியாய் தரிச்சிருந்த அறிக்கை செய்கிறேன், strength and confidence, நான் அறிக்கை பண்ணினா என்ன நடக்கும், what happens when I confess, எபிரேயர் 3:1 இன் படி, Hebrews 3:1, அறிக்கையின் அப்போஸ்தலன், the confession, the apostle, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவாரா, will give me that blessing, எப்படி தருகிறார், how does he give it, பள்ளியேற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் இடத்துல போய் பாவி என்ன செய்கிறான், அங்கே பலியான ஆட்டு ரத்தத்தையும் கொடுத்து, in the old testament the priest gives the blood of the lamb, இங்க பார்க்கிறோம் அங்கே பாவ சுட்டையும் கொடுக்கறான், நம்ம old testamentல ஆசாரியன் இடத்துல கொண்டு போய் கொடுக்கறான், he gives it to the in the old testament to the high priest, அந்த வேளையில ஆசாரியன் அந்த பாவ சுட்டை பார்க்கறான், the priest looks at the sin confession, அதை விசுவாசித்து தன் ரத்தத்தை கொண்டு போய் பலி செலுத்துறான், he puts the blood of the lamb as a sacrifice, பரிசுத்த ஸ்தலத்தில செலுத்தின பின்பு வந்த அந்த பாவ சுட்டை அவனிடத்தில் கொடுத்து அந்த ரத்தத்தை அவன் மேல தெளிக்கிற போது, the blood is sprinkled upon them, என்னென்ன பாவங்களுக்காக அவன் அந்த பாவ சீட்டை கொடுத்தானோ, whatever sins has been on the list, அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, all those sins are forgiven, அதே போல similarly அவன் அங்கே என்னத்துக்காக அந்த பாவ சீட்டை கொடுக்கறான், why does he give that sin, அவனுக்கு ஒரு நம்பிக்கை, because of the hope, தேவன் சொன்னதுபடி நான் இப்படி செய்தால், if he does what God has promised, பாவம் மன்னிக்கப்படுகிறது, all my sins are forgiven, அதே போல similarly எனக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறான், I have a high priest, அந்த பிரதான ஆசாரியனுக்கு இடத்துல நான் என்ன செய்கிறேன், what do I do, தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்புறேன், I believe in the words that he spoke, அவர் சொன்ன அத்தனை வார்த்தையை நம்புறேன், I believe in all the words that he spoke, நம்பினதோடு நான் விடையில்ல, not just that I believe in, அன்றைக்கு எழுத்தில் கொடுக்கப்பட்ட பாவ சுட்டை போல், whatever is written the confession, இன்றைக்கு அறிக்கை நாம் செய்கிற போது, today I make a confession, என்னுடைய அறிக்கையை இயேசு வாங்குகிறார், God sees my confession, சொல்லுகிறார் தேவன் வாங்குகிறார், God sees my confession, என்னிடத்தில் தங்குற போது அப்படி தருகிறார், தருவா, he receives it and gives it back to me, பண்ணின அறிக்கை ஏதோ, whatever confession I made, எனக்கு அதை நிறைவேற்றுகிறார் There is a name for my high priest. என்ன பேர் தெரியுமா? What's the name? அறிக்கையின் அப்போஸ்தலர். He is the apostle of confession. அறிக்கை பண்ணுகிறதை ஆசீர்வதிக்கிற அப்போஸ்தலர். He is the apostle of confession. நீ அறிக்கை பண்ணுகிற போது, when you confess, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். God will bless you. நான் அறிக்கை செய்கிற போது, when I confess, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். My God will bless me. இந்த சபை அறிக்கை செய்கிற போது, when the church confesses, சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. The church is blessed. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. Families are blessed. அப்படியானால் ஆசீர்வாதம் யாருடைய கையில் இருக்கு? So who is the blessing is in your hand? It's in your hand. Tell your neighbor, your blessing is in your mouth. When you speak, as you believe and speak. In Mark it says, in Mark 9:23 it says, but those who have faith, everything is possible. In Mark 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று முதலாவது
you look at your problem, you look at your sickness, you look at your weakness, you can't see without confession. You have to see first. If you don't look, whatever is little, whatever is little becomes bigger. When you look, whatever you look will see whatever is there. First look. இந்த மலையை பார்த்து whoever says to the mountain, look at the sea. பேந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி say that be removed and cast into the sea. முதல்ல பார், first look, இரண்டாவது சொல், and then speak. அப்படி சொன்ன பின்பு after you speak, நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், those who believe that these things will be done without doubt, பார்த்து சொல்லி விசுவாசித்தால், you look, you speak, and you believe. விசுவாசத்துக்கு முதல் அறிக்கை, before faith you have confession. அறிக்கைக்கு முதல் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படவேண்டும். Before confession your spiritual eyes needs to be opened. எதே எனக்கு திறக்கப்படவேணும். What should be opened? மனக்கண்கள் திறக்கப்படவேணும். My spiritual eyes. நேற்று உபவாச கூட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். In the fasting prayer we saw. ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய எங்களுடைய மனக்கண்களை திறக்கணும் என்று சொன்னார்? Why does our spiritual eyes need to be opened? அது திறக்கப்பட்டா தான் எங்களுக்கு தெரியும் இது என்னுடையது இது கர்த்தருடையது. That's when we'll know what's mine and what's God's. இது என்னுடையது இது பிசாசுடையது. What's mine and what's the devil's. மனக்கண்கள் திறக்கப்பட்டதால் நம்ம வாழ்க்கையில வெற்றி தான். When our spiritual eyes are open, we have victory in our lives. மனக்கண்கள் திறக்கப்பட்டா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பதா. When your spiritual eyes are open, your life will be victorious. மனக்கண்கள் திறக்கப்பட்டா உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமா. When your spiritual eyes are open, your ministry will be blessed. மனக்கண்கள் திறக்கப்பட்டா your future, உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா. When your spiritual eyes are open, your future will be blessed. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், and the prayer that you people of God should do, என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். Please open the spiritual eyes. Please open the eyes of my heart. என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். Open the eyes of my heart. வேதத்தின் ரகசியங்களை அறியத்தக்கதாய் என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். So that I know the secrets of the word of God. Open the eyes of my heart. ஜனங்களுடைய இருதயங்களை அறியத்தக்கதாய் என்னுடைய மனக்களை கண்களை திறந்தருளும். In order to know the hearts of men and people, let me open the eyes of my heart. என்னுடைய ஊழியத்தின் பாதி அறியத்தக்கதாய் என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். In order to know the will of God in my ministry, open the eyes of my heart. மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டால், If your eyes are not open, செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாயிருக்கும். Everything you do will seem negative in your life. ஒரு பிரயோஜனமும் இல்லாம. There will be no use in it. ஆனா மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீங்க செய்வீங்களே ஆனால், if your spiritual eyes are open and you do it, நீங்க செய்கிற அத்தனையும் 100% successful. Everything you do will be successful and prosperous. ஏனென்றால் கர்த்தர் செய்கிற காரியம். Because it is done by the hand of God. நம்மளுடைய புறப்பலத்தை நாம் முதல்ல பார்க்கணும். First we look at the problems in our life. ஒரு காரியத்தில் எனக்கு பிழைக்கிறதா? If there is a problem in my life, ஏன் இது பிழைக்கிறதுன்னு நான் பார்க்கணும். What is happening in that life, we have to look. ஒரு காரியத்தில் எனக்கு தவறுதுன்னா? If there is something wrong in one place, இது எதால தவறுதுன்னு நான் அறிய வேண்டும். We need to know what's happening in wrong in that life. அறிவில்லை என்றால் சங்காரமாவாய். Then if we don't have that knowledge, if we do not have the knowledge of it, then we will be destroyed. Our families will be destroyed if we do not have the knowledge. We need the knowledge. It is this knowledge that gives us the sight. First you need to know what your problem is and see it. ஜெபத்துக்கு முதல் பார்க்க வேண்டும். Before you pray, you need to see your problem. காரியம் என்ன சொல்லு. Before, secondly, you need to confess it. Because God says we have given me an authority in our mouth. Tell your neighbor, in your mouth you have the authority. You might not be able to believe it. The bad caste is those who do not believe. Do not be a caste who does not believe. Believe in, be a nation who believes in God. The God hates those who do not trust and believe. In Matthew 15, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அற்புதம் ஒன்று செய்யலாமல் போய்விட்டார். Because of their unbelief, he could not perform miracles. அவிசுவாசத்தை கண்டு கர்த்தர் கடிந்து கொண்டார். Because of their unbelief, he was strong and தேவன் விபச்சாரியை கடிந்து கொள்ளல, அசுத்தக்காரனை கடிந்து கொள்ளல, குடிகாரனை கடிந்து கொள்ளல, அல்ல பரிசேசரை யாரையும் கடிந்து கொள்ளல, ஆனா அவிசுவாசிய கர்த்தர் கடிந்து கொண்டார். God rebuked the unbelief.
அப்படினா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன இருக்கணும்? So what should we have within us? விசுவாசம் இருக்கணும். We should have faith. நம்ம எத்தனைக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? How many have faith? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். You should have faith within you as children of God. பார்த்த உடனே நீ அந்த காரியத்தை நீ சொல்லன்றாரு சொல்ற. As soon as you see, God says confess it. ஏன் சொல்லுகிறாய்? Why do you confess it? ஆண்டவருடைய வசனம் பிழைக்காது. Because God's word will not go wrong. சொல்லுகிற மனுஷன் நான் weak ஆனால் தான். Though I am weak, even if I confess it. ஆனா சொல்லப்படுகிற வசனம் weak ஆனது. But the words that I confess is not weak. சொல்லுகிற நான் குறைவுள்ளவன் தான். The words that who am I are சொல்லப்படுகிற வார்த்தை குறைவுள்ளதல்ல. The word that I confess is not weak. அப்படியானா என்ன நடக்க போகுது? So what happens? என்ன the faith? What is my faith? இந்த சொல்லப்படுகிற வார்த்தை அந்த சராசரங்களை படைத்த என் அப்பன் ஆண்டவருடைய வார்த்தை. I have faith that this word that I confess is from the Lord of God's. அது தரையில சும்மா விழாது. It will not fall on the ground. அது போன தன்ன காரியத்தை செய்யாம திரும்பி வராது. When it goes, it will not return without fulfilling its word. அவர் சொல்ல ஆகும். What he commands will happen. சொல்ல ஆகும். What he commands will happen. தேவ மனுஷன் சொல்ல ஆகும். When the man of God confesses, it will happen. நாம் பார்க்கிறோம் என்னுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். God says I will fulfill the words of the man of God. அவருடைய ஆலோசனையை நான் அங்கே செய்து முடிச்சிடுவேன். He will fulfill his authorities. ஏன் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? What does he do? Why does he do it? கர்த்தருடைய வார்த்தை. Because it's the word of God. இந்த வார்த்தை செய்யாம இருக்காம. His word will not come fulfilled. நீங்கள் சொல்லுகிற போது யாருடைய வார்த்தையை சொல்கிறீர்கள்? What if whose words do you confess? உங்களுடைய சொந்த பேச்ச அல்ல. It's not your own words. எத்தனை தேவனுடைய வார்த்தையை சொல்றீங்க? And if you say it's the word of God that you confess. பிறந்த மனுஷன். I am a man of God. இந்த நாவில தேவ வார்த்தை இருக்கு. I have the word of God in me. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. There is power in this word. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கூர்மையானது. It's a double edged sword. Which is strong and sharp. இந்த வார்த்தை அங்க ஆத்துமாவை ஆவியெல்லாம் பிரிக்கும். It divides the soul and the body. இந்த வார்த்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். It will fulfill whatever has to. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கிறது. வேதத்தை அவருடைய வாயில கத்தர் வச்சிருக்கிறார். The word of God is in the mouth of the servant of God. அதனால நான் சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை? And therefore what is the word that I confess? அது தேவ வார்த்தை. It's the word of God. இந்த தேவ வார்த்தை போகிற போது. When the word of God goes. அது மலையா இருக்கலாம். Whatever it may be a mountain. மனுஷனுக்குள்ள இல்லாத வல்லமை சேனைக்குள்ள இல்லாத வல்லமை வெளியில of adultery, get out of தரித்திரத்தின் ஆவியே என்ன விட்டு வெளியில போ. Spirit of தரித்திரத்தின் ஆவியே என்ன விட்டு வெளியில போ. Spirit of poverty, get out of me. நீ சொன்னா if you speak நடக்கும். It will happen. அதனால அந்த வசனம் சொல்லுது. That's why the word says வாக்கு சொல்லிட்டு when you speak and you confess நீ சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி உன்னுடைய இதயத்தில் விசுவாசித்தால் if you believe in your heart that whatever you've confessed will happen தேவன் எல்லாம் செய்ய போறது. It's not the God. தேவன் அந்த authority உனக்கு தந்திருக்கபடியா God has given you that authority. அவர் சொன்னதை செய்கிறது தான் நீ உன்னுடைய கீழ்ப்படிதல். The obedience that you have is that the word will do what it says. அவர் பார்த்து சொல்றாரா? பார்த்து சொல்லுண்டு. If he says to you look and speak அதுதான் கீழ்ப்படிதல். That is the obedience. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் if you don't obey to that ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும் நீர் செய்யும்னு சொன்னா if you just keep saying you can do it God you can do it அந்த நான் இப்ப சொன்னதை செய். God says to you you do what I've told you. என்னெல்லாம் கூடும் எனக்கு தெரியும். I know I can do everything God says. ஆனா நான் உனக்கு இந்த காரியத்தை செய்யணும்னா but if I need to do something for you உன்னுடைய காரியம் நீங்க வேணும் அல்லது கட்டப்படணும்னா if if you need deliverance நான் சொன்னதை நீ செய். You do what I have commanded you. ஆண்டவரே நான் பார்த்து சொன்னா நடக்குமா? God will if I say will it happen? நான் சொல்லுகிறதுக்கு நீ கீழ்ப்படிகிற போது if you obey to what I have commanded உனக்கு கீழ்ப்படிய வேண்டிய அத்தனையும் நான் கீழ்ப்படுத்துவேன். Everything that needs to obey you will be made obedient. I'll say again
நான் சொல்லுகிறதுக்கு நீ கீழ்ப்படிகிற போது, if you obey to what I tell you, உனக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை நான் உனக்கு கீழ்ப்படுத்தும். Everything that needs to be obedient you will come under your feet. நீங்க என்ன செய்வீங்க? So what should you do? நிச்சயம் பாப்பீங்க. Definitely you will see. நிச்சயம் சொல்லுவீங்க. Definitely you will confess. சொன்னப்ப உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். You will have the confidence. தேவன் சொன்னதை நான் செய்யறபடியால், if because I do what God has told me, நான் சொன்னதன்படி செய்ய போறேன். God will do what I have done. தேவன் சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படிகிறபடியால், because I obey God, என் கர்த்தர் என்னுடைய காரியத்தை செய்து முடிக்க போறார். My God will fulfill all my things. தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை தான் சொன்னார். God just says a small thing for you to do. He didn't ask me for 10,000 pounds. He says, look, speak, and then believe. It's so easy to do this. It's just something very simple to believe in. Our soul will say, oh, it's impossible to happen. But though you cannot believe it, God says believe. All his actions are very miraculous. God's actions are miraculous. God's actions are miraculous. How many of you believe God's actions are miraculous in your life? What does it mean to be miraculous? What does it mean to be blessed? Whatever hasn't happened, something new in your life. How many of you believe God will do a new thing in your life today? And therefore every day God will do a new thing in your life. God says in Mark, if you look and say that be cast out, but does not doubt in his heart but believes those things. I believe, you say. What do I believe? I believe that whatever I confess will happen. I believe in God. But I believe in what God has told me to do. He said to me, look, I looked. He said to me, speak, so I speak. He said to me, believe that whatever you say will happen. Because I believe in that, whatever I confess will happen. Whatever I see will happen. Whatever I expect will happen in my life. How many of you believe? And therefore I have authority in my mouth. This is something God has given to us. This is given to us by God. And that's why the word says, எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, whoever says to this mountain be removed and cast into the sea, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தாலன்னு சொல்லல, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், but does not doubt in his heart but believe those things will happen. விசுவாசம் ஒரு சைடுல இருக்கு, you have faith on one side, இன்னொரு சந்தேகம் இருக்கு. Another side is doubt. Those who doubt cannot receive anything from God. Satan's weapon is doubt. Therefore you should not have doubt in your life. If God has spoken to me about something, he will have the confidence that 100% he will fulfill it in your life. What is this hope and belief? I keep confessing it. Why do I confess? As I make the confession, God is creating it in my life. It's a small, easy way. God didn't give me a hard thing to do. He gave me an easy thing to do. And therefore I confess. I believe. Whatever happens, I speak will happen. God says will happen. But God has given us the authority. Because he's given his authority to you. Whatever you say will happen. Say to your neighbor, whatever you say will happen. Whatever you say will happen. Whatever I say will happen. ஆண்டவர் சொன்னபடி நடக்கும். அதே வேளையில் நான் சொன்னபடி நடக்கும். Whatever I confess will happen.
given you this authority. அவர் தந்திருக்கிறார். God himself has given you. ஒரு போலீஸ் வந்து ரோட்ல நடக்க ஒரு பெரிய லாரிய மறிக்குது. A police comes and stops a lorry. மறிச்சா உடனே அந்த லாரியில அந்த லாரி வந்து நிக்குது. And the lorry stops. அதுக்கு என்ன காரணம்? What's the reason? The government அந்த மனுஷருக்கு அந்த போலீஸ்க்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து. Because the government has given the authority to the police. அந்த வருகிற லாரியோ அந்த லாரி டிரைவரோ அந்த மனுஷனுக்கு பயப்படல. The lorry driver does not fear the man. அந்த மனுஷனுக்கு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி அதிகாரத்துக்கு பயப்படுது. But he fears the authority given by the government to the police. அதனால எல்லாம் அங்கே அமைதியா நின்னு தான் போகுது. And therefore everything is calm and smooth. சாதாரண உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கே ஒரு மனுஷ பவர் அங்க கொடுக்கிற போது மனுஷங்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியதே. ஆனால் if power is given to ordinary man in this world and the authority people can தெய்வம் we have our God we have our Lord அவர் உனக்கு எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். He gives us this authority. நீ சும்மா கை நீட்டினாலும் even if you raise your hand it will stop. நீ போன்னு சொன்னா போ. If it say go it will go. போலீஸ் வந்து சொல்றானா போ அங்கால போ. If the police says go to the other side பெரிய ட்ரக் தான் பெரிய ரங்க தான் பெரிய vehicles big vehicles ஆனா போகுது. It will go. Why? Why? இவனோட வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. Because there's authority in his word. இந்த கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட அதிகாரம் இவனில இருக்கிறபடியால் Because he's had the authority from the government. இவன் யூஸ் பண்ணுகிற போது அது கீழ்ப்படியுது. When he uses it they obey. இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. There's obedience to his word. அதிகாரம் இருக்கிற போது அவனோட வார்த்தைக்கு அந்த அதிகாரத்துடைய பவர் இருக்கு. Because of the authority that he have there is power in his word that he obedience happens. அவனுடைய வார்த்தைக்கே அப்படி அது கீழ்ப்படியுதா? If they obey to that man's word how much more to God I have been given authority and power in heaven and earth and I have given you my authority in Luke it says I have given you all the authority whatever you confess will happen if you say to the mountain be cast down into the sea it will happen Even if you don't have the authority, it won't happen. Because I have given you my authority and that's the truth. Because I am not man to lie. I am not man that I should change my heart. Whatever I say, I will do it. I tell you, I have given you my authority. Go. Go. Go and do what I've said to you. I have given you authority in your mouth. I have given you authority in your mouth. I have given you authority in your hands. I have given you authority in your clothes. I have given you authority in your mouth. Go. 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 Go and do what I've commanded you. And it will obey to you. It will obey to you. If you look at sickness and say, sickness will run away. Why? வியாதிக்கு நான் யாரென்று தெரியும். Because sickness knows who I am. நீ சொல்றியே வியாதியே போண்டு. If you say to the sickness go. இந்த சொல்லுற உன்னில எல்லாம் நான் அதிகாரம். It's not in you the authority. சொல்லுற உனக்குள்ள நான் என்ற அதிகாரத்தை தந்தபடியா. God says I have given you my authority in you. உனக்கு வியாதி கீழ்ப்படியாவிட்டாலும். Even though sickness doesn't obey you. என்ன authority உன்ட வரபடியா. Because my authority comes to you. அந்த வியாதி கீழ்ப்படிஞ்சதா. The sickness will obey you. அந்த problem கீழ்ப்படிஞ்சதா. The problem will obey you. அந்த தரித்திரம் போய்ட்டாலும். The weakness will go away. Your enemies will go away. Because my authority is bigger. How many of you believe? God says to Jeremiah, Jeremiah, I keep my words in your mouth. Look, he says, I anoint you in order to destroy but also to plant and rebuild. What does it mean? To destroy, to flatten up and to rebuild. எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தக்கதாக முதல்ல சொல்றார். First he says to authority to destroy. அதுக்கு பிறகு இரண்டாவதாக சொல்றார் பார்த்து கட்டவும் அங்கே நாட்டவும்னு சொல்றார். And then he says to plant and to rebuild. அது எரேமியா முதல் அதிகாரம் 10 வசனம் சொல்லுது. In Jeremiah 1:10. மணி வாசிங்கம்மா. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும்
அரையவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பார்த்து அதாவது பாருங்க இத பா, இப்ப பா, நான் இப்பவே செய்ய, ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. ஒன்பது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, வாயை தொட்டு இதோ இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். Behold, I have put my words in your mouth, God says. Behold, I have put my words in your mouth. What does he do after he puts his words in your mouth? Jeremiah says he's this man who cannot speak, for I'm a youth, I am scared. But God says, yes, you have come from a small family. You are a man of who was afraid. You are a small person. But before I formed you in the womb, I knew you, God said. Before I formed you in the womb, I sanctified you. But still you are afraid. So what am I going to do now? And so I'm going to put my words in your mouth and keep my hand on you. When my hand touches your mouth, when his mouth words come into you, whatever is impossible will be possible. Whatever is impossible to be done will be possible. Whichever nations you are afraid of before them, I will turn you into a prophet. Why? Because God turns the weak into strong. God turns this small things. Whatever is not there, he will make it. There is no good thing that he cannot do in your life. And so what does God do? God says, see, I will do things. See, this day I have set before you. I speak to those who believe. This day God will change you. How do you believe? So many days you have been scared. All these days you have been running away. You have changed your phone numbers. You changed your laptop. You changed your address. You changed your school. You changed your nations. You can't do anything now. But today God tells you, I have been chosen. I chose you before the ends of the world. What am I going to do now? I'm going to use you. What are you going to say? Oh, but I can't do anything. I am scared. I go away. I've been put to shame by everyone. In my life, I have not seen any joy or happiness. That's what you say. But you know God's what God says? No. நான் உனக்கு செய்ய போற காரியம் எப்படி தெரியுமா? What are the things that I'm going to do? I will put my hand on you. நான் உன் வாயை தொட போறேன். I will touch your mouth. நான் உன் நாவில என் வார்த்தை வைக்க போறேன். I put my words into your mouth. நீ என்னவா மாற போகிறாய்? What are you going to change into? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாக போகிறாய். Instead of ashes you will have beauty. துயரத்துக்கு பதிலாக ஆனந்தமாய் மாற போகிறாய். Instead of ashes you will have happiness. நீ துதி உடைய போட போகிறாய். You have praises of garments. பயந்தோடின நீ ஒரு சிங்கத்தை போல மாற போகிறாய். Though you were scared, now you're going to roar like a lion. God's strength will have upon you. God's hand will be upon you. God's hand will be upon you. God's spirit will break the barriers. The Lord of the hosts will be always within you. Whatever he does will stand strong and firm. How are you going to change if you're scared? God takes away the spirit of fear but gives you the spirit of love, and you will be strengthened. You will be confident. You will be blessed. You will be raised up. How many of you believe what I say? How many of you believe the word of God? How many believe the spirit of the Lord? How many believe God can do everything in your life? He can do.
உடனே இந்த எரேமியா என்ன தெரியுமா சொல்றான்? What does Jeremiah say? நான் சிறுபிள்ளை என்று சொல்றான். நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன். He says I am a youth. இதோ நான் பேச அறியேன். I cannot speak. நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன். I am a youth. ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாத. But the Lord said to him, do not say I am a youth. அவன் சொன்னான் நான் சின்ன பிள்ளை. He says I am a small youth. ஆண்டவரே நான் பேச அறிய மாட்டேன். I do cannot speak, he says. அவன் தன்னுடைய குறைவை தான் ஆண்டவரே சொல்றான். He tells God his weaknesses. ஆண்டவர் பார்த்த உடனே சொல்றான். He says to him, நீ சின்ன பிள்ளை என்றபடியா தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். I come to you because you are a youth. நீ எல்லாரையும் விட ஒரு குறியனால என்றபடியா தான் ஓடி வந்திருக்கிறேன். I come to you because you have been crushed above everyone. நீ பேச அறியாத ஒரு மனுஷன் என்றபடியா தான் வந்திருக்கிறேன். I come to you because you cannot speak. ஏன் தெரியுமா? Why? பெலத்தை எடுத்து பெலமாய் மாற்றது கர்த்தருக்கு மகிமை அல்ல. God doesn't get glory if he's going to change strength into strength. ஐஸ்வரியத்தை எடுத்து ஐஸ்வரியமா மாற்றது தேவனுடைய மகிமை அல்ல. God doesn't get glory if he's going to take riches into riches. தேவனுடைய மகிமை, தேவனுடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானது. All of God's actions are to be awed. தேவனுடைய செயல் இருளில இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது. God takes darkness and turns it into light. தேவனுடைய செயல் சாபத்தில் இருந்து ஆசீர்வாதமா பண்றது. God takes all your bondages and turns it into a blessing. தேவனுடைய செயல் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு மூடர்களை தெரியாது. God chooses the those who are weak and unwise to become wise. உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளிலிருந்து கர்த்தர் தெரிகிறது. God chooses everything that is not in order to become something. அப்படியே நான் கர்த்தர் என்ன பயன்படுத்த என்ன தகுதி வேணும்? So what is the qualification I need for God to be used? Are you small? Are you being crushed? You don't have wisdom? Are you foolish? Do you not know anything? Do not be afraid. What God has planned in your life will not be stopped. What God has planned in your life will not be stopped. Who is that God? He knew you before the ends of the world. Before the formations of the world, he chose you. What will you ask? Who am I? I don't have any education. I was born in a small town. I can't do anything. I am not useful for anything. I am a complete sinner. I can't do anything for God. I am not useful for God in any way. But what happens? God chose the small. God chose the small and weak. God chose the simple. God chose those who are in sin. So that you can have glory. God called you so that because God called you, he will bless you. He gives you power. He gives you miracles. The reason why what God has planned in your life will not be stopped. If you believe. Come on. You can do it. Those who God, by God who strengthens you, you can. God who called you, you can do it. You can do it by God who strengthened you and called you. Whatever you cannot do, God can do it in your life. Believe. God looks at him and says, do not say, I am a youth. என்ன உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? Because I am the one who sends you. அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ சொல்லு. Go to everyone I tell you and command it. Speak what I command you. அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். Do not be afraid of their faces. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Because I am with you. அருமையான விசுவாசியே, My dear beloveds, உன்னை அழைச்சது யார்? Who is the one who's called you? உன்னை தெரிஞ்செடுத்தது யார்? Who is the one who chose you? உங்களை இன்னைக்கு ரட்சிச்சது யார்? Who is the one who delivered you? உங்களோடு என்னோடு கூட இருக்க Who is the one who is with us today? My God. My Lord. My God who created the worlds. He is with me. He is with you. He is with you. Because God is with you. Who can come against you? Because God makes you righteous. Who can make you blame you? When God rises you up, who can put you down? When God builds something in your life, who can destroy it? When God starts something in your life, who can stop it in your life? How many of you believe? God is able. God is able.
தன்னுடைய கையை என்மேல் வைக்கிற போது, when he places his hand on you, அவருடைய வார்த்தை எனக்குள்ள வருகிற போது, when his word comes into you, கர்த்தர் எப்படி செய்தாரோ, however God does it, அப்படியே செய்வார். If I will do, கர்த்தர் எப்படி பேசுகிற போது, however God speaks, எப்படி கீழ்ப்படிகிறதோ, how I அப்படி நான் பேசுகிற போது, as when I speak, எல்லாம் கீழ்ப்படி, everything will obey. கர்த்தர் கை நீட்டுகிற போது, when God commands, அற்புதம் நடந்ததென்றால், when miracles happen, கர்த்தர் என்மேல கையை வைக்கிறார். When God puts his hand on me, as I raise my hand, miracles will happen. When God speaks, miracles happen. That same word is in my mouth. And so when I speak, miracles will happen. Miracles will happen. You will be healed. You will be blessed. You will be prosperous. Your family will be blessed. The peace of your children will be increased. You will have no blessings to be counted. Your God will make your head and not the tail. God will raise you up. And speak for those who believe. As you come and go, you will be blessed. You will not have debts. You will give debts. You will give debts. Those enemy that comes one way will run away seven ways. In your nation, there will be rain. There will be rain. In this appointed time, there will be blessing in your family. There will be blessing in your children. In the correct time, the church will grow. Your church will grow. In the appointed time, your personal life will be blessed. In the appointed time, your partner will come into your life. In the appointed time, God will give you a husband. In the appointed time, God will give you a wife. I speak to those who believe. Appointed time you will have your house. Appointed time you will get your visa. Appointed time you have prosperity. I speak to them myself. Appointed time I will be blessed. Appointed time I will have deliverance. I will have. In the appointed time I will be blessed and raised up. தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு தானே கட்டளையிட்டார். David commanded to his own soul. விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தினால தனக்கே கட்டளையிடுவார். By his own faith he commanded to himself. நான் சொல்லுகிறபடி தான் நடக்கும். According to what I speak it will happen in my life. According to my faith it will happen. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிற. Because I believe. என்ன நம்பிக்கை வீண் போகாது. My faith will not go wasted. என்ன நம்புற. Because what do I believe? I believe that this, all these words are given to me by God. This word says, God has placed his words into my mouth. Because he keeps it. திரும்ப வாசிங்கம்மா 10 வசனத்தை வாசிங்க 10. பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தின சாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, ஆண்டவர் இன்றைக்கே உன்னை ஆசீர்வதிப்பார். Tell your neighbor, God will bless you today. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் இன்றைக்கே உன்னை ஆசீர்வதிப்பார். Tell your neighbor, God will bless you today. எத்துரு நம்புறீங்க, ஆண்டவர் என்ன இன்றைக்கே ஆசீர்வதிப்பார். God will bless me today. Tell your neighbor. ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் இன்றைக்கே வரும்? Why is blessing going to come to you today? ஆண்டவர் அவர் மேலே கையை வெச்சு, because God put his hand on him. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அவன் வாயில வைத்தார். And put his word into his mouth. எத்தனை பேருடைய வாயில தேவனுடைய வார்த்தை? How many of your mouth has God's word? Brother, இந்த வாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. Tell your neighbor, my mouth is blessed. மற்றவங்கள போல குறை கரைக்காது. I do not speak bad things. மற்றவங்கள போல நெகட்டிவானது கரைக்காது. I don't speak negative things. மற்றவங்கள போல திட்டி தூசிக்கு அப்படி தெரியாது. I don't speak bad negative false words. I have God's word. I have God's word in my mouth. I have authority and word. Whatever I speak will happen. Whatever I speak will happen. And if you believe, whatever you speak will happen. Hallelujah. And so now, par, pitungavum, dikkavum, alikkavum, kavulkavum. To root out, to pull down, to destroy, to throw down, to build and to pull down. First, remove everything in your life that needs to be removed. And then you build and you plant. If you have the old
எல்லாம் மிக்ஸா போயிடும். Everything will be mixed. பழையவை எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக. Old has passed away, the new has come. அப்படி அந்த புதிதே உனக்கு வந்துட்டேன்னு சொன்னா, when the new things come in your life, நீ ஒரு புது மனுஷனா மாறிடுவாய். You will become a new person. பதுமா சொல்ல, நான் ஒரு புது மனுஷனா வாழணும். Tell your neighbor, I'm going to be a new person. என்னுடைய பேச்சு வெளிப்படுத்தணும், நான் ஒரு புது மனுஷன். My speech should reveal that I am a new person. என்னுடைய பேச்சு வெளிப்படுத்தணும், நான் ஒரு விசுவாசம் மனுஷன். My speech should reveal I'm a man of faith. என்னுடைய பேச்சு வெளிப்படுத்தணும், நான் கர்த்தரை நம்புகிற மனுஷன். My speech should reveal that I believe in God. என்னுடைய பேச்சு வெளிப்படுத்தவனும் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிற ஒரு மனுஷன். My speech should believe that God is upon me. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? How many of you believe? பதில் சொல்லு, ஆண்டவர் உன் வாயில இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். Tell your neighbor, God has given you his words into your mouth. அந்த வார்த்தையை பேசு. Speak those words. நீ அப்படி பேசறதுக்கு என்ன நடக்கும்? What happens when you speak? இடிக்க வேண்டியது, புடுங்க வேண்டியது, அழிக்க வேண்டியது, கவிழ்க்க வேண்டியது எல்லாம் உன் வார்த்தையால போகும். By your word, all those things that needs to be destroyed and thrown and rooted and pulled out will be destroyed. பெரிய லைவ் உள்ளதா இருக்கிறதான ஒரு மரத்தை பார்த்துக்கோ. Look at a big tree. அதை வெட்ட சொல்லி சொல்லல. I don't tell you to cut it. To root it out. Yes, அத்திமரத்தை பார்த்து சொன்னார், இது முதல் ஒருவரும் உன்னிடத்தில் கனியே புசிக்கிறது இல்லை. Jesus looks at the fig tree and says, there is no fruit in you. மறுநாள் வந்தபோது அந்த மரம் பட்டு போயிருந்தது. The next day he comes and the fruit, the tree is gone. வேரோடு பட்டு போயிருந்தது. It was completely by the roots, it was completely gone. அதுவே சொன்னார், ஒரு அத்திமரத்தை பார்த்து நீ புடுங்கி அங்க போய் சமுத்திரத்துல போய் விழுந்து சொன்னா அது வேரோட புடுங்கப்படும் என்று சொல்றார். God looks at the fig tree and takes it, roots it out and puts it into the sea. ஆண்டவர் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? What is the power in the word of God? பிரபலத்த வேரோட புடுங்கத்த கலவுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள. The word of God can root out your problems from the root. திரும்பி அது தலை திரும்பி பார்க்கவே முடியாது. It will not come back into your life. அந்த ஜெனரேஷனே வராது. The entire generation cannot come back. சில பேருக்கு காய்ச்சல் மாறிச்சுன்னு சொன்னா, sometimes people who have fever, tired irukum, irumal irukum, sore irukum, ipdi ellam irukum, they will be tired and have coughs. Edo undi innonda side la side effect edavadhu or thaakam irukum, they have some kind of a side effect. Ana aandavar enna thimma solrar? But what does God say? Jeremiah, nee seiya pora kaaryam nee pudunga pora. Jeremiah, you're going to root things out. நீ சின்ன புள்ள தான், நீ பேச அறியாதால் தான், ஆனா நான் உம்மேல கை வச்சபடியா, என்ற வார்த்தை உனக்குள்ள வச்சபடியா, நீ என்ன செய்யப்போற? புடுங்க போற. Yes, you're a small child because my word is upon you, you are going to root things out. ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுமா? What does the Holy Spirit say? அதே எரேமியாவுக்குள்ள வச்ச அதே வார்த்தை தான் நான் உனக்குள்ள வைக்கிறேன். The same word that came into Jeremiah, I give it to you. அதே கர்த்தர் தான் உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார் என் மூலமா. Speaks to you through me. அதே வார்த்தை உனக்குள்ள இருந்தால், the same law word is within you, இருந்தாலும் சொல்லுகிறத விட இருக்கிற படியா, because the word is within you, நீ வேரோட புடுங்க போறாய். You are able to root things out. புறப்பலத்தை வேரோட புடுங்க போறாய். You are able to root out your problems. தரிசனத்தை வேரோட புடுங்க போறாய். You are able to take out your poverty. உன் வியாதியை வேரோட புடுங்க போறாய். You are able to root out your poverty. உன் மனைவியுடைய வியாதி, கணவனுடைய வியாதி, சொந்த பந்தத்துடைய வியாதியை வேரோட புடுங்க போறாய். You are able to root out every sickness in your life. உன் வாழ்க்கையில எது தடையா இருக்கோ, whatever is a barrier, அதை வெட்டிறது மட்டுமல்ல, not just cutting it out, அத வேரோட புடுங்கி, but rooting it out. இன்னும் ஒரு சின்ன குட்டி மரம் முளைக்காத படிக்கு, தழைக்காத படிக்கு முற்று முடிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போறார். Not that even another small branch cannot grow, God will root it out. யார் செய்ய போறார்? Who is going to root? கர்த்தர் தான் செய்ய போறார். God is going to do. யார் மூலமாக? Through whom? என் மூலமாக, உங்கள் மூலமாக. Through me and through you. விசுவாசிக்கிறவங்களே திரும்ப இருக்கீங்க. Even if you believe. உன் மூலமாய் கர்த்தர் வேரோட பிரபலத்தை புடுங்க போறார். Through you God is going to root out your problems. நெடுக தலைச்சு கொண்டு வரதல்லவா? Things that always keep coming up. ஒரு மரத்தை வெட்டினா அது வெட்ட வெட்ட தலைக்கும். As you cut a tree it will keep rising. ஆனா அது வேரோட புடுங்கினால் திரும்பி வராது. But if you root it out it will not come. ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கபடியா? Because my word is within you. இந்த வார்த்தையை வச்சு நீ வெட்டு சொல்லு. இந்த வார்த்தையை வச்சு சொல்லு. Say, speak with my word. நீ சொல்லுகிற போது, when you speak, உன் புறப்புலம் வேரோட போயிடும். All your problems will rooted out. உன் புறப்புலம் ஏதோ அந்த சிச்சுவேஷன் அடியோட மாறிடும். From all your problems
problems will be changed from the root. திரும்ப நீ அந்த பிரபலத்தை பார்க்க மாட்டாய். You will never see the problem again in your life. அந்த பிரபலத்தினுடைய ஒரு அடையாளத்தை பார்க்க மாட்டாய். You will not see a sign of the problem in your life. ஒரு மரத்தை வெட்டினால் if you cut a tree அந்த அடிமரத்தை அநேகம் பேர் திரும்ப பார்க்க கூடும். Sometimes you can see the ends of it. எல்லாருக்கும் அது ஞாபகத்தில் இருக்கு. இதுல ஒரு மரம் இருந்திருக்கு. There is always a reminder, there's always a been a tree there. அந்த ரூட வேர்னால இன்னும் சில வேளையில குட்டி மரம் முளைக்க கூடும். If there is a root, there's always a smaller tree that can grow. ஆனா ஆண்டவர் சொல்றார், but God says, எந்த வார்த்தை உனக்குள்ள நான் வச்சிருக்கபடியா, because my word is within you, பிசாசு உனக்கு விரோதமாய் எழுப்பின இந்த காரியமும், whatever the enemy has grown up against you, உன் வாழ்க்கையில வந்த அவமானம், துன்பம், பாடு, வியாதி, வேதனை எதுவாய் இருந்தாலும், every shame and poverty that has come into your life, அத்தனை காரியத்தையும், all those things, நான் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நீக்க போறேன், not just by little by little, அல்லது முதல் வெட்டி பிறகு வேற புடுங்க போறதல்ல, not by cutting it and then rooting, ஒரே தரத்துல வேரோட விசுவாசிக்கிற பிள்ளைக்குள்ள இயேசுவின் நாமத்தால அது ஆகட்டும். In the name of Jesus, once and for all, everything is வேரோட புடுங்கிடுவார். All your problems are rooted out. உன்னை எதிர்த்து ஒரு மனுஷன் வந்தா, no, if one man comes against you, உன்னை எதிர்த்து ஒரு கேங்ஸ்ல ஒரு மனுஷன் வந்தா, even if one man comes against you, என் ஆண்டவர் அந்த கேங்ஸே இல்லாதபடி கட்டர் செய்துடுவார். God will completely change and remove it. உன் வாழ்க்கையில ஒரு வியாதி வந்தால், if you have one அல்லது உங்களுடைய சரீரத்தில் அநேக வியாதிகள் இருந்தால், if you have many sickness in your life, கர்த்தர் ஒரு வியாதியை மட்டுமல்ல மாற்ற போகிறார். God doesn't just change that one வியாதி அந்த வேறே இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு ரபா பூரணமாய் விடுதலை தருவார். He will root out every sickness from your life. ப்ளீஸ், நான் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பேசுறேன். I speak to those who believe. விசுவாசியாதவர்களுக்கு சொல்லுகிற போது பன்றிகள் நடுவில் முத்த போடுகிறது போல. If you don't believe, it's like putting pearls inside pigs. ஆனா எனக்கு தெரியும் விசுவாசிக்கிற எத்தனையோ பேர் இருக்கு. I know that I have many people. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற காரியம் அதான். God says to you in your life, இந்த வார்த்தையை உன் வாயில நான் வைக்கிறேன். I give my words into your mouth. நீ அதை வேரோட புடுங்கிடுவாய். Remove it from the root. உன்னை புடுங்க வைக்கிறது என்ற வார்த்தை. My word will enable you to root things out. ஒரு fly பறக்குதுண்டா இன்ஜினில எப்படி பறக்குதோ, just like how a flight takes off, ஒரு car எப்படி வந்து போகுதோ, just like how a car drives, பெரிய train எப்படி அங்க இன்ஜின் அந்த வேகத்துல கொண்டு ஓடுதோ, just like how a train goes by the engine, அப்படியே கர்த்தருடைய வார்த்தை அதைவிட வல்லமுள்ளதா இருக்கிறபடியால், more powerful is the word of God, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற போது, and because that word is within you, இந்த வார்த்தை உங்களுக்கு நடப்பிக்க வேண்டிய காரியத்தை அது நடப்பிச்சு முடிக்கும். The word of God will fulfill everything in your life that needs. வேரோட பட்டு போய்விடும். By the root, வேரோட புடுங்கப்பட்டு போய்விடும். By the root, it will be pulled out. அர்த்தம் என்ன? ஒரு சிம்டம்ஸ் இல்லாதபடி கர்த்தர் அடியோடு சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. God will, there will be no sign of sickness in your body. God will root it out. In order to destroy. பெரிய கோட்டையா இருக்கலாம். It might be a big fortress. பெரிய தேசமா இருக்கலாம். It might be a big country. இடிக்க வேண்டியது எதுவோ அதை இடிச்சுதான். God will destroy everything that Jericho மதிலை எப்படி இடித்தார்கள். Similar to how Jericho walls were broken. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று யாருக்கும் தெரியாது. No one knew what they said. ஏழாம் நாள் அவர்கள் ஆர்ப்பரிச்ச போது, on the seventh day when they praised, இடிக்க அலங்கம் இடிந்தது. The Jericho walls were broken. ஜனமே கர்த்தருடைய சமூகத்தில் நீ நானும் கர்த்தரை ஆராதிக்கிற போது, when we praise God in the presence of God, ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிரதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகிறான். Abraham became the righteous because he believed and praised God to whatever he said by faith will happen. அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான். Without having doubt he became righteous by faith. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படல. He did not doubt in the promise of God. அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். He kept glorifying God. அவனுக்கு இருந்த எரிக்கோ போல இருந்த அந்த உடை, அந்த மதில் உடைந்தது, குழந்தை தானாய் கர்த்தர் கொடுத்தார் குறிச்ச நேரத்தில். In the appointed time, Abraham had his child with all his walls were broken. தேவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தோடு. The people of God should glorify God. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், தேவைக்காக தேவனிடம் தேடாத. Don't go to God for your needs. கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதத்துக்காய் அவரை தொடர்ந்து தேடு. Go to God and praise him for the blessings he's given. தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. Keep praising God and glorifying him. வியாதிக்காய் ஜெபிக்கிறதை விட வியாதி வராதபடிக்கு கர்த்தரனை காக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்த அவரை துதி. Instead of praying for your sickness, praise him that he has given you healing. புரப்பளம் வந்தவின்ோ புரப்பளத்தை தீருமென்று வந்து ஜெபிக்கிறதை விட, instead of praying for all your problems to be solved, புரப்பளம் ஒன்று வராதபடி என்னை காத்து வருகிறேன். Praise him that God has no problems in your life. ஆராதிக்கிறேன். And therefore I worship him. அதனால நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். Therefore I glorify you. அதனால நான் உம்மை உயர்த்துறேன் ஆண்டவரே. Therefore I rise you up.
அப்பொழுது இடி எல்லாம் மதிலெல்லாம் இடிஞ்சு விழும். And all the barriers will be destroyed. ஆண்டவர் ஏன் அதை எரிக்கோ மதிலே அங்க அந்த இடத்துல எழுதி வச்சார் இடிஞ்சதென்று? Why was the Jericho walls were broken? God recorded it. அது பெரிய டோசரால அல்ல, பெரிய மெஷினால அல்லது பெரிய கிரைண்டரா உண்டாலும் அது இடிக்கப்படவில்லை. It wasn't destroyed by a big machine. தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிந்து ஆர்ப்பரிச்ச போது, because of the obedience of the man of people of God and praising, அவர்களுடைய கீழ்ப்படிதலிலே இருந்து அவர்கள் ஆர்ப்பரிச்ச போது, because they praised him by the obedience, ஆர்ப்பரிப்பின் சத்தத்திலே அலங்கத்தை இடிக்கிற, அதாவது எரிக்கோ மதிலை இடிக்கிற வல்லமை இருந்தபடியால், the sounds of rejoicing had the power to destroy, அவர்களுடைய ஆர்ப்பரிப்பிலே எரிக்கோ மதில் இடிந்தது. The rejoicing sounds broke the walls of Jericho. தேவ சபை ஆர்ப்பரிக்கிறதா இருக்கணும். The church of God should rejoice. தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறவளா இருக்கணும். The church of people should rejoice. வேதத்தில் சொல்லப்படுது, ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர். God listens to the sounds of rejoicing that comes from the people of God. குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். People of God, sing to him with strong. மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய். Worship him with பேரோசை கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். Sing to him with lots of sounds. சத்தத்தோடு கர்த்தரை துதியுங்கள். Trumpets and worship him. வேதம் சொல்லுது அங்கே துதியின் சத்தம் கேட்கும். They will listen to the praises of God. ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். They will listen to the என்ன ஆர்ப்பரிப்பு? What is the rejoicing? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறவர். God is a God who கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். God is a God who கர்த்தர் சபையில இருந்து ரூல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். God is a God who rules across. அவருடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்கிறது. His ruling is here. அவர் ராஜா. He is the king. அவர் ராஜாதி ராஜா. He is the king. அவர் தேவாதி தேவன். He is the Lord of lords. அவர் கர்த்தாதி கர்த்தர். He is the Lord of lords. அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். He is to be praised. அவர் புகழப்படத்தக்கவர். He is to be worshipped. நீ நானும் அவரை ஆர்ப்பரிக்கிற போது, as we praise him, நீங்கள் நானும் ஆராதிக்கிற போது, as we worship him, நீங்கள் நானும் காலசத்தோடு துதிக்கிற போது, நமக்கு எதிராக இருக்கிற இடிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இடிந்து விடும். பவுலும் சீலாவையும் பாத்தீங்க தானே? If you look at Paul and Sila, அவங்க துதிக்கு பாடினாங்க. They praised and they worshipped. கதவு தானா திறந்துச்சு. The doors were opened automatically. கட்டுகள் எல்லாம் கலண்டு. All their shackles were broken. சிலவள்ள அறந்தாலாவது ஒரு துண்டு கையில இருந்திருக்கும். There might be a small bit left in their hands. ஆனா அது அறாதபடிக்கு கலண்டது. It wasn't broken, it was வெளியில போகிற போது அவங்க கையில ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கலண்டுச்சு. Everything completely came off. தேவ ஜனம் துதித்து பாடுகிற போது, when the people of God worship and sing, துன்பத்தின் நடுவில, இரு பிடுக்கத்தின் நடுவில, பிரச்சனையின் நடுவில நீங்க கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருக்கிற போது, in the midst of your afflictions and troubles, if you praise God, கலற வேண்டியது எல்லாத்தையும் கர்த்தர் கலட்டுவார். திறக்க வேண்டிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். God will remove everything and open the doors in your lives. அதனால தேவ ஜனமே அவரை துதிச்சு கொண்டே இரு. People of God, keep praising and worshiping him. இன்னொரு வகையில சொல்ல போகல, சொல்ல இல்லமண்டா. In another way, மலை பார்த்து பேந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போண்டு சொல்லி, look at the mountain and say, be removed into the sea, தான் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தால், believe that it will happen according to your confession, பார்க்கிறோம் அவனுடைய விசுவாசத்தின்படி அவன் சொன்னபடி ஆகும். It will happen according to his words. அப்படி என்ற அவன் அந்த வார்த்தையில மலையை தகர்க்கிற வல்லமை இருக்கு. And so in his words were the authority to destroy the mountains. ஒரு பெரிய ஒரு மதில இடிக்கிறத விட, more than destroying a wall, ஒரு மலைய தகர்க்கிறது மகா பெரிய காரியம். It's more difficult to just root up a mountain. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? What did God say? நீ சொன்னா, what you say, அப்படி ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும். A supernatural thing will happen. ஆனா நீ சொல்லணும். But you have to confess it. இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? What's the problem we have? See, நான் சொன்னா ஆண்டவர் செய்வாரா? Oh, will God do what I confess? நிச்சயமா நீ சொன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். Definitely God cannot do what you என்ன say. என்ன ஆண்டவர் சொன்னா, நீ சொன்னா, if you say, நீ அது நடக்கும்னு நீ விசுவாசிக்கிற போது, if you believe that it will happen, நீ சொன்னது நடக்கும். It will happen. நீ சொன்னபடி நடக்கும்னு நீ விசுவாசிக்கிற போது, if you believe what whatever you நீ say சொன்னபடியே நடக்கும். It will happen. அப்படியே எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? நான் சொன்னபடி நடக்கும்னு நான் விசுவாசிக்க வேணும். How many of you believe that whatever I say will happen? பாஸ்டர் எத்தனை முறை சொல்லி நடக்கலை, அது காரணம் என்ன? So many times I've said it, but நீ இன்னும் இது ஆண்டவர் தான் உனக்கு சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் தான் இந்த அதிகாரத்தை தந்தார்ன்றத நீ நம்பல. Because you did not believe that God gave you this authority. எப்ப நீ அதை நம்புறியோ,
when you believe it appa inda 11:23 mark ani nambriyo when you believe 11:23 mark appa nee ana nambi viswasikriyo when you believe that it will happen appozhudhu nee sollugiradellam nadakkum then everything you say will happen enda kudumbam kattapadum my family will be blessed enda pillaigal aashwadamai paarkum my children will be blessed enda kudumbam selichirukkum my family will be blessed enda veettil aashwadam niranjirukkum I have blessings in my life enda naanum en veettarum kattarai sudichikonde irukkum as for me and my household we will worship sava valarum my church will be enda ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை I will never be put to shame இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமா தயிப்பாங்க people will be blessed இந்த சபை பெருகி பெருகி தான் போகும் this church will be right கர்த்தர் செய்கிற காரியம் வாய்க்கும் whatever god says we are நாம ரட்சிக்கப்படுவளை கர்த்தர் சபையில சேர்ப்பார் god will bring the saved into the church சொல்லிக்கொண்டே இரு keep saying சொல்லிக்கொண்டே இரு keep confessing சொல்லிக்கொண்டே இரு keep confessing ஏன் சொல்லுகிறாய் why do you say நான் சொன்னபடி நடக்கும் because whatever I say will happen நிச்சயமாய் நடக்கும் definitely will happen இது பைத்தியம் அல்ல not a foolish இது கர்த்தருடைய விசுவாசம் the faith of god நான் சொன்னபடி நடக்கும் whatever I say நான் சொல்றபடியா கர்த்தர் அதை எனக்காக செய்து முடிப்பார் because I said he will fulfill what you said திருவேற அந்த விசுவாசிக்கிறீங்க ஊண்டி பக்கத்துல இருக்கால் ஊண்டி அடி சொல்லு பேஸ் tell your neighbor speak அந்த அடிச்சாளுக்கு சொல்லு நான் நெடுகத்தான் பேசுறேன் tell your say to your neighbor yes I all continuously confess புளிய சொன்னதெல்லாம் நடக்குது சரியா சொன்னதும் நடக்கல everything wrong I say keeps happening but nothing right I say happens இந்த புளிய பார்த்து நான் நெடுங்க நாயே நாயேன்னு சொல்லி சொல்லி அதுக்கு நாயாவே வந்துட்டு I keep cursing my child and it happened இந்த புருஷனை பார்த்து கழுதைன்னு சொன்னா அது கழுதையாவே வந்துச்சு I keep telling my husband you're a donkey and it happened உருவந்தான் மனுஷன் ஆனா அதுல செயல்பாடெல்லாம் கழுதமாது the image looks like a man but then all his actions are like a donkey positive ana nallad onnu solli nadakkilla but nothing positive keeps happening andre enna theriyuma solluvar what does god say nee viswasithi sonna tha nadakkum if you believe and say it will happen unakku kovam varaikkulla enna nee ninachi solra when you have anger what is it that you say kalude endu nee viswasikkira pulle you believe that your child is a donkey adalala adu nadakku and therefore it happens இத மட்ட மாதிரி மாத்தி if you change it around நீ தேவ புத்திரி அல்லவா you are the child and a child of god இப்படி செய்யலாமோ how can you do that நீ தேவ மனுஷன் அல்லவா you are the man of god நீ இப்படி செய்யலாமோ how can you do that நீ கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட நீ அல்லவா you have been chosen by god நீ இப்படி சொன்னா if you say that நீங்க சொன்னபடி நடக்கும் it will happen accordingly போற போக்கு பார்த்தா இந்த குடும்பம் பிரிஞ்சிடும் போல இருக்கு according whatever happens this family is going to be split ena unda viswasathula unakku mudhale theriyudhu because by faith you can already see it pora poku paatha indha kudumbam pidiyum pola theriyudhu you can see that as the circumstances go the family is going to be split illa sollathilume nadakkum enada unakku theriyudhu even if you don't say it you can see it so it will happen but what does happens to your man seidhathu ellam endrakku niliya nikkum whatever god does will stand firm devan nenacha manusham pidikka mudiyadhu what god joined man cannot separate devan oru kaariyatha seidhu முடிச்சாத யாரும் தொடவே முடியாது God finish God no one can touch அவர்கள் நினைக்கிறது நடக்காது நான் விசுவாசிக்கிறதா நடக்கும் think will not happen what I believe will happen ராஜாக்களை அமர பண்ணிறதும் ராஜாக்களை கீழ விழுத்துறதும் என் கர்த்தர் God raises up the kings and brings down the kingdoms நான் சொல்ற எதிர்மேற்கு விளங்குகிறது அதனால நீ சொல்றது நடக்கும் and therefore what you say will happen எங்க எல்லாருக்கும் நெடுக நெகட்டிவ்ல நல்ல faith இருக்கு many of us have faith in the negatives that we speak சிலர் சொல்லோம் இந்த புள்ள சொல்லிச்சோனா அப்படியே நடக்கும் some say if this child says something it will happen தாய் பாத்து சொல்லுவா போகாத சிலவள நீ கார்ல அடிபட்டுருவேன்னு சொல்லுவாங்க if the mother says to the child oh you will go if you go you will அடிபட வெச்சிருது the satan will go into the car have a car accident வந்து சொல்ல அம்மா நான் போன இடத்துல கார் அடிபட்டுது the child will say I have had a car accident நான் சொன்னால இந்த கார் அடிபட்டு சொன்னனால the mother says yes I told you didn't I இந்த தாயுடைய விசுவாசம் the faith of the mother எங்கயோ இருந்த பேய கூட்டி வந்து brings the faith, the satan from somewhere the accident செய்ய வைக்கிறது and makes the accident happen ஏனென்றால் தேவனும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார் பிசாசும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியது god obeys does what I say and even satan does தேவன் what I say தேவன் கீழ்ப்படிகிறது பயத்தினாலே அல்ல அவர் என் மேல் வச்ச அன்பினால் god doesn't obey my words because of fear but of love ஆனா பிசாசு ஏன் தெரியுமா இந்த காரியத்தை செய்யுது but why does satan do it அது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறபடியா the thief comes to steal kill and destroy நம்ம வாயில இருந்து நெகட்டிவான வார்த்தை அல்லது புள்ளியான வார்த்தை இந்த வேதத்துக்கு விரோதமானது எது வருதோ அதுதான் அதனுடைய ஆயுதம் the weapon of satan is every negative thing that we speak ஆதியில என்ன இருந்துச்சு வார்த்தை word
In the beginning was the word. அந்த வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கிச்சு. The word created the world. அந்த வார்த்தை தான் இயேசு. That word is Jesus. அப்படியான அந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? உனக்குள்ள இந்த நாவில நான் வச்சிருக்கிறேன். And I give you my words into that into your mouth. இன்னைக்கு இந்த நாவில ஆண்டவருடைய வார்த்தை இருக்கப்படுது. I give you your my words. நான் என்ன சொன்னாலும் அதை ஆண்டவர் அப்படியே செய்வார். Whatever I speak will happen. அதனால இந்த வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படியுது. And therefore everything obeys to my word. அதனால பிசாசு என்ன செய்து செய்யும் தெரியுமா? What does the Satan do? நீ விதைக்கிற பிள்ளையான வார்த்தையை வச்சே உனக்கு விளைய பண்ணி வைக்கும். Whatever bad words you sow will reap in your life. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? So what should the children of God do? பதிலா சொல்லுங்க, இந்த நாவு தான் உனக்கு ஒரு படகுக்கு இருக்கிற போட்டுக்கு இருக்கிற சுக்கான். The words that you have is the sail of a boat. இன்னொரு வகையில சொன்னா ஒரு காருக்கு இருக்கிற ஒரு ஸ்டீரிங் போல. It's like the steering wheel of a car. இந்த நாமத்தை நீ திருத்திட்டா உன் லைஃப் திருந்திடும். If you change the words that you speak, your life will be changed. அதனால ஆண்டவர் இந்த நாவில இந்த அவருடைய வார்த்தையை வைக்கிறார். And that's why he keeps his words into your mouth. உன் காரியம் எல்லாம் இடிஞ்சு போயிடும். Big things in your life will be destroyed. அடுத்து சொல்றார், அழிக்கவும். To destroy. அதுடைய சரித்திரமே இல்லாதபடி. Without it having any இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாண்டு தெரியாதபடிக்கு. Without having any sign of the event happening. ஆண்டவர் அந்த வார்த்தையினால் அதை அழிச்சிடுவார். By his word he will destroy it. நீங்க நீங்க செய்த நான் செய்த பாவம் எவ்வளவு? How many sins have we committed? The yesuana vaartha thaan and the paavathai ella alichirukkar. But the word of God and Jesus has completely taken away the sins. Naam nilichu paathalum and the paavam ninaikku varugudillaye yen? How can we not remember the sins that we've done? Aandavar vaarthiya irundha adai alichapadiya. Because the word of Jesus Christ has completely removed it. Devan ningalude vaalkaila varugira bodhu alikka vendiya kaaryangal ellam avada vaarthaiyal alinju poi vidum. His word will completely destroy any unnecessary things in our lives. Adai velala solapadhu kavuga totally aandavar ellathaiyum seena padadhu maa God completely changes things in our life. He will change the situations. தமிழ்ல சொல்லுதாத கவுல்கோம்னு சொல்லி. He is able to completely change it. அது பார்த்தா சூழ்நிலைய பக்கத்து பாசம் totally ஆண்டவர் மாத்திடுவார். God will completely change your situation. ரட்சிக்கப்பட்டபடியால அந்த totally மாறி இருக்கிறது. Because I am saved I'm completely changed. நீங்க ரட்சிக்கப்பட்டவன் என்ன அடிச்சவன் இப்ப அடி வாங்குறான். Because I'm saved I was able அங்க சண்டித்தனம் செய்தவன் இன்னைக்கு சமாதானமா போகுறான். I was strong but then today I am in அக்கிரமம் செய்தவன் நன்மை செய்கிறான். Because I was a bad person but என்ன ஆண்டவர் முற்றுமா நம்ம மாத்தி இருக்கிறாரே. Because I am completely changed. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் முற்றுமா மாத்தி இருக்கிறார். Today God has completely changed your life. அப்படியானா நீங்க என்ன செய்யணும்? What should you do? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைக்கப்படணும். God's word should be kept inside of you. இப்பவும் தூஷணமான பேச்சா இருக்கா? Today even if do I have bad words? கோபங்க சண்டைக்கு போறாம பொல்லாத காரியம் இருக்கா? Do I have anger in my life and bad words coming out of me? ஆண்டவர் உங்களை மாத்தலே. Has God changed not changed you? தேவ ஜனமே நீ மாற்றப்பட்டவன். People of God you are a changed person. கர்த்தரால முற்றுமாய் மாற்றப்பட்டவர்கள். God has completely changed you. பழையவை யாவும் ஒழிந்து எல்லாம் புதிதாய் இருக்கிறது. Old things have passed away and new things have come into your life. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில வருகிற போது when God comes into your life உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் முற்றுமா மாற்றிடுவார். God completely changes your life. அதனால நீங்க பயப்படத்தவே இல்லை. And so do not be afraid. நல்ல அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. Make good confessions in your life. எல்லாரும் சொல்லு கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு. God will do whatever he's commanded in my life. அவர் என்ன கைவிடுகிறதில்லை. He will never let me go. அவருடைய வார்த்தை என்னோடு இருக்கும் வரைக்கும் until his word is with me நான் கைவிடப்படுகிறதில்லை. I will never be forsaken. எனக்கு இன்னொரு ஞாபகம் இருந்தா அதே எரேமியாவுல in Jeremiah இன்றைய தினம் ஆண்ட சொல்ல ராஜா ஜாதிகள் மேலும் ராஜாக்கள் மேலும் அங்கே ஆண்டவர் அவனை பெரிய ஆளாக ஆண்டவர் ஏற்படுத்துறாராம். God says I will lift you up among the nations of the world. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அது அப்படியே ஆரம்பிக்க துவங்கிடும். When God says something he will start working on it. இந்த 18வது வசனம் சொல்லுது. In verse 18. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். God says I have made you this day a fortified city an iron pillar bronze walls against kings of Judah princes and priests. எல்லாரும் சொல்லுங்க இன்றைய தினம் this day நான் ஆண்டவரால் ஒரு அரணிப்பான பட்டணமாயிருப்பேன். I have been made a fortified city. பக்கத்து வாசல் ஆண்டவர் என்னை ஒரு அரணிப்பான ஒரு பட்டணமாய் this day God has made me a fortified city. சத்துரு நுழைய முடியாது.
Satan cannot come பிசாசு என் குடும்பத்துக்கு நுழைய முடியாது. The devil cannot come into my family. சத்துரு என் ஊழியத்துக்குள்ள நுழைய முடியாது. The devil cannot come into my ministry. பிசாசு இந்த சபைக்குள்ள வரவே முடியாது. Satan cannot come into this church. பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ளவே முடியாது. The gates of gates cannot overcome the church. எப்ப தொடக்கம்? From when? இன்றிலிருந்து. From this day. எப்ப தொடக்கம்? When? இன்றிலிருந்து. This very day. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றிலிருந்து. If you believe this day. உங்கள குடும்பத்தை சத்துரு தொட முடியாது. Satan cannot touch you. பிசாசு தொட முடியாது. Satan cannot touch you. உங்கள தொழிலை சத்துரு தொட முடியாது. Cannot touch you. உங்கள வருமானத்தை சத்துரு தொட முடியாது. Cannot touch your finances. உங்கள ஆசீர்வாதத்தை. ஓ ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லு this very day கர்த்தர் God ஒரு அரணிப்பான பட்டணமாய் என்ன மாத்துகிறார். Made me into a fortified city. அரணிப்பான பட்டணத்தில் என்ன இருக்கும்? What is inside a fortified city? சந்தோஷம் இருக்கும். There will be happiness. சமாதானம் இருக்கும். There will be peace. மகிழ்ச்சி இருக்கும். There will be joy. ஆடல் பாடல் இருக்கும். There will be singing and dancing. அங்க துக்கமே இருக்காது. எப்பொழுதும் ராஜாவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆரவார சத்தம் ஹல்லேலூயா. Always be rejoicing and happiness within. I will be blessed. Tell your neighbor, if I die, it's not my eyes that closes. You have to close my mouth. Because I will be happy. Because my God has done all the good things in my life. I am a fortified city. மட்டுமல்ல அரணிப்பான குடும்பம் மட்டுமல்ல அரணிப்பான சின்னொரு வில்லேஜ் மட்டுமல்ல நான் அரணிப்பான பட்டணம் கையை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்த இது எப்படி ஆகும்? How can this happen? அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடியா? Because his word is on my mouth. கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு அஞ்சு பேருக்காவது கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. Tell your neighbor, five people, you will be blessed. நீ செழிப்பா தான் இருப்ப. You will be prosperous. உங்க குடும்பம் ஆண்டவருடைய ஒரு அரணிப்பான பட்டணமா இருக்கும். Your family will be a fortified city. நீ இனி கவலைப்பட மாட்ட சொல்லு. You will not be வேதனை நீங்க சுகமா இருப்பாய். All your weaknesses will go away and you will சொல்லுங்க, be happy. வேதனை நீங்க சுகமா இருப்பாய். You will be happy and prosperous. நீ விரும்புகிறது கர்த்தரால் ஆகும். Whatever you wish need will happen by God. இப்படி நீங்க எத்தனை பேர் நான் இத சொல்றத விசுவாசிக்கிறார்கள்? How many of you believe? நீங்க விசுவாசித்தால் if you believe உன் விசுவாசப்படியே உனக்காகும். By your faith it will happen. நான் விசுவாசிக்கிறேன். I believe. அதனாலே இந்த விசுவாசப்படி ஆகும். And therefore by my faith will happen. நான் ஒரு அரணிப்பான பட்டணமா தான் இருப்பேன். I will be a fortified city. இப்பதான் 33 வயசு எனக்கு முடிஞ்சிருக்கு. I'm only 33 now. 34 வயசு ஸ்டார்ட் பண்ண போறோம். Starting 34 years. நான் அரணிப்பான பட்டணம். I am a fortified city. நான் போய் சொல்றேன், எனக்கு 63 வயசு. I lie, I'm 63. என்ன 33 டா சில சிலோட கல்யாணம் கட்டலன்னு வெளியில போய் வந்து யாரும் சொல்லி விட்டான், I love you னு சொல்லி விட்டான். பக்கத்து பாசி, நீ அரணிப்பான பட்டணம். Tell your neighbor, I'm a fortified city. பக்கத்து பாசி, ஒரு எதிரியும் உனக்குள்ள வர முடியாது. No enemy can enter into your court. பக்கத்து பாசி, ஒரு பிசாசு உனக்குள்ள வர முடியாது. No Satan can touch you. வாதை உன் கூடாரத்தை சொல்லுங்க. Speak because I believe. Sickness cannot enter into me. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை no sickness can enter into my house. அரணிப்பான பட்டணத்தில் ஒரு வாதையாவது வருமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பகத பாசல, I am a strong man. நான் ஒரு பலமான மனுஷன். I am a strong confident. எனக்குள்ள கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. The resurrection power of Jesus. எனக்குள்ள இயேசுவோட ரத்தம் ஓடுது. Jesus is God. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். The Holy Spirit within me. எனக்குள்ள உலகத்தை அலங்கரிச்ச பரிசுத்த தேவ ஆவியானவர் இருக்கிறார். The power of the Holy Spirit. எனக்குள்ள இயேசுவோட DNA இருக்கு. I have the DNA of Jesus. என்னை சுற்றி வர தூதர்கள் இருக்கிறார்கள். The angels surround me. என்னுடைய பாதம் கல்லில் இடராது. My feet will not be stumbled. வியாதி ஒன்றும் என்னில் பற்றாது. நான் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியோ உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வச்சிருப்பான். நீடித்த நாட்களாய் இருப்பேன். நீடித்த நாட்களாய் இருப்பேன். சபையை சொல்லு, நீடித்த நாட்களாய் இருப்பேன். இது கர்த்தருடைய அரணிப்பான பட்டணம். This is the fortified city of the Lord. இந்த சபை கர்த்தருடைய அரணிப்பான பட்டணம். This church is the fortified city. இந்த சபைக்குள்ள இந்த அரணிப்பான பட்டணத்துக்குள்ள within this church ஒரு நகர வாசிகளும் வியாதி பலவீனனா இருக்கிறேன் வியாதியா இருக்கிறேன்னு சொல்லுகிறது இல்ல. No one will say that I'm weak or I have weakness. ஏனென்றால் இதுக்குள்ள வந்தா because if you come into இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வந்தா come into this city இது உனக்கு அரணாய் இருக்குது. This will be your fortress. இது கோட்டையாய் இருக்கு. This will be your fortress. இது பலமாய் இருக்கு. Your strength. இது
நம்பிக்கையா இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, சிலர் சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க. இப்படி சொல்றாங்க. I say this way. இது எனக்கு பலிக்க கூடாது. Oh, this should not happen. நான் விரும்புற உங்களுக்கு பலிக்கட்டும். But to those who believe, I will say. இதுக்குள்ள வந்தா. If you come in here. நீங்க இயேசு ஏத்துக்கொண்டா. If you believe in Jesus. நீங்க தரித்திராவீங்க. You will become. வியாதியா இருப்பீங்க. You have குடும்பம் பிரிஞ்சு போயிடும். Your family will split. உள்ள தகப்பன் வாளெடுத்து வருவான் தகப்பனுக்கு. Your children and your. வியாதி செருப்படுத்து உன கடிப்பாள். Your wife and your husbands will have problems. Everyone will have problems. என்னடா இது, இப்படியான ஒரு பட்டணம். Because it's this kind of city. இந்த பட்டணத்துக்கு யாரும் வர போறீங்களா? Will you come into this kind of city? இந்த பட்டணத்தை நீயே வச்சுக்கோ. You say keep this city. அப்படியே நான் இருக்கிற இந்த அரணிப்பான பட்டணம் என்ன? So what is this fortified city? இதுக்கு ராஜா இருக்கிறார். There is a king. He is a king of kings. அவர் ராஜா, தி ராஜா. அவர் சொல்ல ஆகு. அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய நிழலுக்கு கீழே நாங்க இருக்கிறோம். வியாதியை காண்கிறது இல்ல, தரித்திரத்தை காண்கிறது இல்ல, துரப்பணத்தை காண்கிறது இல்ல. நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், செழிப்பா தான் இருப்பேன், மகிழ்ச்சியா தான் இருப்பேன். நான் கையிட்டு செய்யறது ஆசீர்வாதமா தான் இருப்பேன். நான் நீர்க்காமல் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பேன். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பன் செத்து போனதையும் என்ன இல்ல. Abraham does not consider his own flesh. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். God is able to fulfill his words. அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். He completely believed. தேவனை மகிமைப்படுத்தினான். He glorified God. பொறுமையாய் இருந்தான். He was patient. அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்தான். And so at appointed time he came. அதே போல similarly நான் இப்ப பார்க்கிற போது today as I see நான் கடன்பட்டால் போல தான் இருக்கிறேன். நான் ஒரு தரித்திருந்தா தான் இருக்கிறேன். I seem poor. நான் ஒரு பலவீனனா தான் இருக்கிறேன். நான் அதை நம்பல. But I don't believe. என்ன நம்புறதை விட எனக்கு புரோமிஸ் பண்ணின கர்த்தரை நம்புறேன். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? தம்மை தொழுது கொள்கிறவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயிருப்பார்கள். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தர். அப்படியான நான் என்னவா மாற போறேன்? கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அதனால நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவேன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அதனால நான் ஐஸ்வர்யவனாக மாறுவேன். நான் மாறின பின்பு துதிக்கிற மனுஷன் அல்ல, மாற போறேன் என்று சொல்லி துதிக்கிற மனுஷன். சுகமடைய போறேன் என்று சொல்லி துதிக்கிற மனுஷன். ஆசீர்வாதமாய் இருக்க போறேன் என்று சொல்லி துதிக்கிற மனுஷன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர், உனக்கு நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தால் அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்படி ஒருக்கா உத்தரவி வீட்டு எங்கட வீட்டு ஒரு கியார் ஆயிருக்கு. கியாரான ஒரு பெரிய சிங்கம். We have a big lion called Kiara in our lives. நாய் பேந்து பாய் இல்ல இல்ல இதுல போது புற சொல்லுவாங்க பாஸ் அண்ட் நீ சிங்கம் வளக்குறாரோ. No, it is not a lion, it's ஆனா அது ரட்சிக்கப்பட்ட நாய். But it's a saved dog. ஏன்னா நாங்க சொல்றதெல்லாம் செய்யுது. Because it does everything I say. அதுக்கு தோத்திரம் பண்றது தெரியுது. It knows if I say praise God. திவானி வந்து பாட்டு பாடிட்டு செலவுல Kiara why are you crying அது அது பாடு. If Divani goes and says something it responds. அதான் நான் சொல்றேன், நான் அந்த வந்து ஹோலி ஸ்பிரிட் பெற்றது போல இருக்கு இந்த நாய். I think the Holy Spirit is living in the body. நாய் ஒரு நாள் ஹோலி ஸ்பிரிட் பெறல. நான் இது ஜோக்கா சொல்றேன். I say this as a joke. பிரபந்தார்த்தம் வந்திருவேன. மனிதன் ஆயிரம் பேர் இருந்தாலும் மணி மணிதான். சிலவளையில வெளியில போயிட்டு வரைக்கும் அந்த புல்லுக்கு போட்டு வரைக்குள்ள அதுக்கு தண்ணி பட்டுரும். சிலவளை sometimes the dog goes out and have
water. உடனே என்ன தெரியுமா தெரியும் வந்த உடனே உள்ளுக்குள்ள when once it comes inside with water in his legs it sprinkles it. தொடர்ந்து உடனே அந்த தண்ணி எல்லாம் போயிடும். And the water goes away onto the word. ஓடி போய் தண்ணி இடத்துக்குள்ள போய் அப்படியே. And then it goes and sits in its place. நாயே தன்னக்கு ஒட்டி இருக்கிற கூடாத தண்ணி அல்லது அசிங்கத்தை உதறிட்டு வருதண்டா. The dog itself can do that by sprinkling away everything that's unnecessary. புத்திரர்களே புத்திரிகளே. You are the children of God. உதறி தள்ளு. Remove everything. இந்த தூசி என்ன செய்யட்டும் ஆண்டவர் சொன்னார். Shake off your dust. நான் பைபிள்ல தான் சொல்றேன். உன் தூசியே உதறி. The Bible says shake off every dust you have. என்ன தூசி? What is the dust? மாம்ச கிரியைகள். The fleshly actions. இந்த அவிசுவாசம். Unbelief. சந்தேகம். Unbelief. தேவன் சொல்றார் உன்னை அரணிப்பான பட்டணமாக வைப்பேன். God says I will keep you in a fortified city. ஆனா நாம அதை நம்ப போறோம். But we don't believe that. நான் கஷ்டமா இருப்பேன், ஏழையா இருப்பேன், துன்பமா இருப்பேன், வியாதியா இருப்பேன் இதை தான் நம்புவோம். We say we have poverty, we say we have sickness. 60 வயதுக்கு வந்துட்டா the diabetes வரும். இது மனுஷன்ட தீர்மானம். We keep saying that when we reach 60 we get diabetes. நான் சொல்றேன் 63 வருஷம் வந்தும் இன்னும் திந்தன் காலமே இன்னைக்கு உபவாசம் உண்டு அப்படி இல்ல ஒவ்வொரு நாளும் இனிப்பு திந்தன் நான் திவான திந்த சாக்லேட்டுக்கு அளவே இல்லை. Every day I am 63 but I do not have diabetes. வராது. No I will not get it. It will not I will not have it. Thinnama saagrada vada thind saa. Eat and live happily. Saavu keduvana kudichana seeda padutha. Even if you drink poison it will not harm you. Seriously long ande kodutha solli thanakku vandha indha summer time illa church ku varradhukku virupam illa solli yen endu ketta. A girl came and said I can't come in summer time during church. Allergic. Because I have allergy. And no aandurukku varradhukku enna allergic na. What's the allergy to come to church? Mukkalukku varra thumbam thumbal enna solla. You have hay fever. Solli ya hay fever nu sollichu. Appa na enna theriyuma sonna. Then what did I say? உங்க வீட்டே ஏதாவது ஒரு மரங்கிரம் உண்டு இல்லையோ? Don't you have any trees in your house? எல்லாம் வெட்டிட்டியா இல்லையே? Did you cut everything? நீ ஒரு ஹே ஃபீவருக்குன்னு நீ பயந்து வீட்டே இருந்தா? If you're scared of hay fever and stay at home. கொஞ்ச நாள் போகக்குள்ள உனக்கு அனீமியா வரும் அல்லது நிமோனியா வரும் ஏதாவது ஒரு பெரிய காய்ச்சல் வரும். After a while you might get anemia or pneumonia or something big. அப்ப நீ என்ன செய்ய போற? Then what will you do? அதனால நான் என்ன சொல்றேன்? So what do I say? உனக்கு இந்த ஹே ஃபீவரும் வேண்டாம் ஒரு ஹோய் ஃபீவரும் வேண்டாம் நீ ஆண்டவர்ட்ட வந்தேண்டா ஒரு ஃபீவரும் இல்லாதபடி கர்த்தர்னு ஜெபம் பண்ணு. Do not consider the hay fever but come to God and he will protect you. அதுக்கு என்ன தெரியுமா அந்த தங்கை சொல்லிட்டு? So what did the girl say? நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போய் தான் எனக்கு இந்த ஹே ஃபீவர் வந்துச்சு. Because I went to a church I had hay fever. அப்ப நான் என்ன அந்த ஒரு சர்ச்சில இருந்த மரம் எங்கட சர்ச்சில இல்ல. We don't have that tree in our church. இப்போ உங்களுக்கு விளங்குதா என்ன hay fever? What is that hay fever? பக்கத்து பாசல எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. Wherever you go to say go I will be blessed. தச்சமே சாவு கேதுவாரா குடிஞ்சாலும் சேதப்படுத்தா. Even if I drink poison it will not harm. மற்றவனுக்கு அது நஞ்சு மற்றவனுக்கு சேதப்படுத்தும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாதே. சேஜே கொண்டற கஷ்டம். Sometimes they say it's hard to bring a child. இதில சொல்லிக்கணும்னா பிரசங்க முடியாது நான் சுருக்கமா சொல்றேன். I say in short. தேவ சமூகத்துல வா. Come into the presence of God. குடிய விட்டுட்டு வராத. Don't come with leaving the குடியோட வா. Come with the alcohol addiction. Do not leave smoking. புகஞ்சு கொண்டே வா. Come smoking. ரக்ஸ விட்டுட்டு வராத. Don't leave drugs. நீ ரக்ஸ் விடும்படியா இங்க நீ வா. Come here so you will have. விபச்சாரத்தோட நீ வராமனிக்காத. விபச்சாரத்தோட வா. Even if you have adultery. பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு சர்ச்சுக்கு வராத. Don't have to leave the sin to come to church. Come with the sin. ஏன் தெரியுமா? Why? உன்னால ஒட்டிலிருந்து விடுதலை அடைய முடியாது. You cannot deliver yourself. உனக்கு விடுதலை அடைக்க கூடிய ஒருவர் ஆண்டவர் தான். Only God can deliver you. அதனால இந்த சபைக்கு வருகிற போது when you come to this church குமாரன் உன்னை விடுதலை ஆக்குவார். Christ himself will deliver you. எனக்கெல்லாம் எத்தனையோ டெக்ஸ்ட் எல்லாம் வரும். I have so many text messages. குடிகாரர் மேடையில் இருக்கிறாங்க, வரிகாரர் மேடையில் இருக்கிறாங்க, தம்மடிக்கிறவங்க மேடையில் இருக்கிறாங்க, அப்படி இப்படி கணக்கு வரும். There are many people who smoke and drink and on the stage. பாட்டுக்கெல்லாம் இருக்கிறவங்க கூட குவாயர் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் போட்டிருந்தான் பாஸ்டர்ல குவாயர் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? Do you know about your choir? நான் திருப்பி அதுக்கு போட்டு விட்டேன். Then I replied. எனக்கு ஒரு 1 month டைம் தான். Give me 1 month. ஒவ்வொரு குவாயரோட வீட்டுக்கு நான் போய் விசாரிக்கிறேன். I will go into every person's in the choir. கிட்டத்தட்ட 60 பொம்பளைகள் இருக்காங்க. We have about 60 ladies. இந்த 60 தனியா வச்சு நான் இன்டர்வியூ பண்ணி இருப்புற உனக்கு போறேன். I will interview them and I will say, put it later. பக்கத்து பாஸ் சொல்லுங்க. பரதேசிக்கு பிறந்த பரதேசி. பக்கத்து பாஸ் பரதேசிக்கு பிறந்த பரதேசி. Idiot of an idiot. சபை பாவிகளுக்கு தான். The church is for
sinners. எங்கள்ல எனக்கு குற்றம் இல்லைன்னு சொல்ல நான் சொல்லல. என்னட்ட கோபம் வெச்சினவிட்ட இல்ல என்னட்ட இருக்கு கோபம். I have anger that no one else could have. கர்த்தர் அந்த டைம்ல ஒவ்வொரு நாளும் விடுதலை ஆக்கிட்டு வராரு, பூரணமா விடுதலை ஆக்குவாரா. But God will deliver me and completely. சப பாவியளுக்கு தான் திருமா சொல்றேன். The church is for sinners. வேற ஒரு இடத்துக்கு போற குண கஷ்டமா இருந்தா இங்க தாராளமா வா. If you cannot go somewhere, come here. ஆனா அதை விட்டுடணும். But you should leave it. அதே வேளையில அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளணும். But you should accept the sin that you have. நான் இந்த காரியத்தை செய்யணும். Yes, I have that sin. அதிலிருந்து திருப்பி போய்க்காம் பிரபலமே வரும். You have problems when you can't confess and accept it. நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம், நம்மட பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இந்த சபையில. We have a God who confesses when you confess and அரணிப்பான பட்டணம். This church is a fortified city. உங்கள எல்லா காரியத்திலும் இந்த விடுதலையாக்கும். He is able to deliver you. அதே வேளையில விடுதலையாக்கப்பட்டவர்கள் திரும்பி பாதிக்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது உங்களை உங்கள குடும்பத்தை சபையை மூடி பாதுகாக்கும். The blood of Jesus can protect you from sinning anymore. அடுத்து சொல்லப்படுது அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும். பக்கத்தை பார்த்து சொல்லு, நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்பாய்? Say to your neighbor, how will you be? பக்கத்து அது ஒண்ணு யாரும் அசைக்கலாது. No one can shake you. சுத்த தமிழ் வந்து உசுப்பேலா. நீ என்னவா இருக்கிறாய்? பாச என்னவா இருக்கணும்? How should we be? ஆர் என்ன சொன்னாலும் அவர் போயிடுவார் பின்னால. பக்கத்தை சொல்லு, உசுப்பேலாது. No one can. ஏண்டா இது என்ன தூண்? What am I? An iron. சில தூண் இருக்கு மாவில செய்து. Some pillars are made of marble. எத்தனை பேர் இரும்பு தூணா இருக்கலாம்? How many of you are an iron? பக்கத்துல சொல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். I have a big God within me. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. I can do all things through Christ Jesus who strengthens me. காத்து மழை எது வந்தாலும் தேவசனங்கள் அசைக்கப்படுகிறதில்ல. Hallelujah. Rain or storms in your life, nothing can. பக்கத்துல சொல்ல, நான் ஒரு இரும்பு தூண். Tell your neighbor, I am an iron pillar. அக்கினி வந்தாலும் இரும்பு தூண் இருக்கும், சமுத்திரம் வந்தாலும் இருக்கும், என்ன வந்தாலும் இரும்பு தூண் இருக்கும். Even if there is storms or any fire, it will have been iron. கற்பார மேல வெட்டி ஆழமாய் தோண்டி அதில் அஸ்வாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு மனுஷன். I am a man built on a rock. அதனால ஆண்டவர் பிள்ளைகள் கை கொடுத்து சொல்லு, நீ இரும்பு தூணாயிரு. Be an iron pillar. மன்னிச்சு கொடுங்க, நல்ல காரியத்திலும் இரும்பு தூணாயிருக்கும். Should be also iron pillar in a good thing. ஆண்டவரோட பிள்ளைகள் எப்பவும் மன்னிச்சு மறந்து சந்தோஷமா இருங்க. Should always forgive and forget and be happy. அந்த காரியத்துல இரும்பு தூணா இருக்காத. Don't be an iron pillar in that. அந்த காரியத்துல பாவட்டம் கம்பு மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக், ஒரு தடி மாதிரி. Be like a stick in that. பக்கத்து பாசல வளைஞ்சு விடு. Be flexible. God will bless you. But be strong in your faith. A bronze wall. எல்லாரும் சொல்லு, நான் என்ன அலங்கா? What wall am I? அண்ணே வர்ற எல்லாரும் கொண்டு போயிட்டு அங்க பக்கியம் பலசில பாக்கே அவசரம். இங்கே எங்க அந்த குயின்ற இடத்துல வந்து தங்கத்தால செய்யப்பட்ட முடி இருக்காமன்னு தான் கனபேர் வந்து பார்க்க வரோம். Many people come to see that there are hairs made of gold in here. நானும் எத்தனை வருஷமா கொண்டு போய் கொண்டே காட்டினான் அவங்களை நம்பி போனது. நானும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முத்த எனக்கு தெரியும் அது வேறேண்டு. அது வரைக்கும் நம்பி இருந்தது இது தங்கத்தால செய்யப்பட்டது. I believe that it was made out of gold, the walls. ஆனா அவங்க என்ன செய்றாங்கன்னா வெண்கலத்தால செய்யப்பட்ட ஒன்றை வச்சிருக்கான பொறுத்த நாட்கள் வரை அழிஞ்சிடும். பொன்னும் வெள்ளி மற்றது வெண்கலம் இரும்பு அழியாது. Gold and silver and bronze will not be destroyed. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை வந்து வெண்கலம் ஆக்குவேன். God says I will make you a bronze wall. அதன மீனிங் என்ன தெரியுமா? What does that mean? கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மங்கி போக விட போறது இல்ல. God will never be made you into something. நீங்க அங்கே ஒரு நாளும் அழிஞ்சு போக ஆண்டவர் உங்களை விட போகிறது இல்ல. God will never be let you destroyed. இன்னொரு வகையில சொல்லப்படுது, ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ வந்து மீறுகிறவன் எனக்கு தெரியும். I know that you will always disobey. Isaiah 48 ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். கடைசி அதை வாசிச்சு முடிக்கலாம். Isaiah 48 6ல இருந்து வாசிங்கம்மா. 48 verse 6. சிலர் யோசிப்பீங்க, சிலர் ஆண்டவர் நான் பரிசுத்தமா இருந்தா உண்மையா உண்மையா பரிசுத்தமா இருக்கணும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அப்படி தான் இருப்பீங்க. வாசிங்க மோனியா இருக்க. அவைகள் ஆவி முதற் கொண்டு
அல்ல இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறக்கவும் திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். பாங்க இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் சொல்றார். God says, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, in order for me to bless you, நான் உன் தகுதியை மட்டும் பார்த்து உன்னை நான் ஆசீர்வதிக்கல. I don't look at your levels. திரும்ப ஒரு வசனம். நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, நீ துரோகம் பண்ணுவாய் என்றும், இந்த நாள் வரைக்கும் நீ மீறுகிறவன் என்றும் பேர் பெற்றிருக்கிறாய். You were named that from the wombs that you are a transgressor. பேர் பெற்றிருக்கிறாய் என்பதற்காக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதியாம போக இல்ல. Just because I will be named like this, I will not stop blessing you. That is the merciful character of God. பாச எனக்கு நல்ல ஜெபம் இல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்ல, நான் மற்றக்கள் மாதிரி உண்மை இல்ல அப்படி என்ன நீங்க நினைப்பீர்களா? If you think that I cannot pray, I haven't prayed, I'm not good enough. நீங்க பாவம் செய்யிறதுக்காக நான் சொல்லல. I don't say this so that you can sin again. அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முதல் நீ அவைகளை பற்றி ஒரு குழந்தைய தாய் தகப்பனப்படி நேசிக்கிறார்கள். Because you have been ana yesu appadi pattavar, but who is God? Avar solrar thittu pattavan ennadathila varakadava, those who have been stained kurugiravan ennadathila varakadava, those who have ange thurogam pannugiravan ennadathila varakadava, if you have betrayed me, come to me. Naan avargalai endraikkum thallugiravar alla, I will never leave them. Naan endraikkum avargalai purakkanikiravar alla, I will never forsake them. Neengal seidha paavathin nimittam, according to the sin of you, ungalai aasirvadiyamal pogradhillai, I will not bless you. Naangal seidha nanmaiyin nimittam,
according to our goodness. அல்லது எங்கட பரிசுத்தத்தின் நிமித்தம். It's not according to our holiness. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதில்லை. God doesn't bless us according to our holiness. அப்படி எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? How does he bless us? அவருடைய கிருபை by his grace நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இருக்கிறபடியா? His grace is upon the good and the bad. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் those who believe him தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியா? The son of God கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். God blesses everyone. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி. If you believe, நீ குடியாரனா இருந்தாலும் சரி, even if you were an alcoholic, விபச்சாரக்காரனா இருந்தாலும் சரி, கடவுளுக்கிறாளா இருந்தாலும் சரி, if you steal, ரட்சிக்கப்பட்டாளா இருந்தாலும் சரி, even if you are saved, ரட்சிக்கப்படாதாளா இருந்தாலும் சரி, even if you are not saved, யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன், அவர் என்னை வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. இயேசு இடத்தில் அற்புதத்தை பெற்றவர்களை போய் பாருங்க. Look at the people who have received blessings and miracles. விதவை இரட்சிக்கப்பட்டவளா? The widow, was she saved? பெரும்பாடுள்ள ஸ்திரீ இரட்சிக்கப்பட்டவளா? Was the troubled woman, was she saved? அங்கே திமிர்வாதக்காரன் இரட்சிக்கப்பட்டவனா? Was a leprous person saved? குஷ்டரோகி இரட்சிக்கப்பட்டவனா? Was a leprous person saved? முடவர்கள் குருடர்கள் இரட்சிக்கப்பட்டவர்களா? Was the lame saved? யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்களோ, those who called upon Jesus, அவர்களை அவர் பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன். God blessed them without any kind of division. அதே போல உங்களுக்கு சொல்ற Similarly, என் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. God is not a God who யாரா இருந்தாலும் சரி, whoever it might be, எந்த இடத்திலே நீங்க இருந்தாலும் சரி, wherever you are, அந்த இடத்திலிருந்து இயேசு என்று கூப்பிடுகிற போது, if you call upon the name of Jesus Christ, he will come to you. ஆண்டவர் வருவார். He will come to you. ஆண்டவர் வருவார். He will come to you. நான் சொல்ற ஆண்டவர் வருவார். He will come to you. இயேசு வருவார். God will come to you. அந்த இடத்தில் உன்னை ரட்சிப்பார். He will save you. அந்த இடத்தில் உன்னை தூக்குவார். He will lift you. உன்னுடைய தலையை உயர்த்துவார். He will bless and lift you. குப்பையில் இருக்கிற உன்னை கொண்டு போய் கோபுரத்தில் கர்த்தர் வைப்பார். God will take you from the low position. அவர்தான் நாம் பிரசங்கிக்கிற இயேசு. He was that Jesus. அவர்தான் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு. Jesus Christ. பாவியை நேசிக்கிற இயேசு. God loves the sinner. பாவியை நேசிக்கிற இயேசு. Jesus who loves the sinner. அவர் உன் பாவத்தை நீக்குவார். He will remove your sin. பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பார். He will deliver you from your sin. வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பார். He will heal you from your sin. தரித்திரத்தில் உன்னை உயர்த்துவார். He will lift you up. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். There will be a change in your life. எது வைத்தியர்களால முடியாததோ, எது உங்களால முடியாததோ, எது பணத்தால முடியாததோ, அவை எல்லாம் என் கர்த்தர் இயேசுவால முடியும். இயேசுவால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு தெய்வம். இயேசு கடவுள். இயேசு ஆண்டவர். அவர் தன்னை நோக்கி கூப்பிடுவர்களை கைவிடுகிறது இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். எத்தனை பேர் இந்த வேளையில் அவரை நோக்கி பார்க்க போகிறீர்கள்? எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாய் பிரகாசம் அடைவீர்கள். பாவம் தடை செய்ய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாவம் தடை செய்ய முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை உங்களோட பாவம் தடை செய்ய முடியாது. பாவத்தில் இருக்கிற வல்லமையை விட, பாவத்தில் இருக்கிற வல்லமையை விட, தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிற அன்பு அது பெருசாய் இருக்கு. அது பெருசாய் இருக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படித்தான் சொன்னார். நிச்சயமாக சோலி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. Surely there is an end. காட்டு புஷ்பத்தை காகாயத் பறவைகளை கவனிச்சு பார். Look at the wild flowers. அவைகளுக்கே உடுத்து விட்டு போஷிப்பேனே ஆனால், yes I feed them. நீங்க யாரு? Who are you? நிச்சயமாகவே உங்களுக்கு உடுத்து விட்டு உங்களுக்கு போஷிக்கிறது நிச்சயம் அல்லவா? Surely I will feed you and clothe you. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான இவளை கொடுக்க அறிந்திருந்தால், more than how a father knows to give good things. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா, how much more your heavenly father. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான இவளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? Surely will give. விசுவாசிக்கிற பிள்ளையே நம்பு. Believe. இயேசுவை நம்பு. Believe in Jesus Christ. பாவத்தை பார்த்து பயப்படாத. Do not be afraid of sin. இயேசுவை நம்பு. Believe in Jesus. பாவத்திலிருந்து விடுதலை அடைவாய். வியாதியிலிருந்து விடுதலை அடைவாய். தரித்திரத்திலிருந்து விடுதலை அடைவாய். உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் இருக்கும். செழிப்பாய் இருக்கும். ஆசீர்வாதமாய் இருக்கும். எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி வச்சு கொண்டே இருப்பார். உங்களை உயர்த்துறது ஆண்டவருக்கு விருப்பம். My God loves to bless you. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது கர்த்தருக்கு விருப்பம். God loves to bless you.
நான் இந்த பிள்ளை ஆசீர்வாதம் இருக்கத்த நான் விரும்புவேன். I like that my child is blessed. நான் இந்த பிள்ளை உயர்ந்திருக்கத்த நான் விரும்புவேன். I like that my child is blessed. இந்த பிள்ளை ஆரோக்கியமா இருக்கத்த நான் விரும்புவேன். I like that my child is இந்த பிள்ளை எல்லாரை காட்டிலும் சிறந்தவனா இருக்க விரும்புவேன். Among everyone I like that my child is blessed. நீங்கள் யாரு? Who are we? அவருடைய பிள்ளைகள் அல்லவா? Aren't we his child? நாங்கள் தரித்திரமா இருக்க அவர் விரும்புவாரா? He wants us to be poor. நீங்க வியாதியா இருக்க விரும்புவாரா? He wants you to be தேவன் செய்ய நினைச்சது தடபடாது. What God planned will not stop. எத்தனை நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தால் நீங்கள் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி வரும் செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எரேமியாவுக்கு வார்த்தையை வாயில வச்சு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேளையில இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உமை நான் துதிச்சு மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே எல்லா துயரங்களையும் மறந்திருப்பேன். ஏனடா இது அரணிப்பான உங்களுடைய பட்டணம். இந்த இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கு, உங்களுடைய தெய்வீக சுகம் இருக்கு. இந்த இடத்திலிருந்து நதிகள் ஓடுகிறது, ஆசீர்வாத நதி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். Yeah.
ஜனங்களுக்கு அதிபதி சொன்னான், ஒருவனை வாண்டா வருகிறான், ஒருதனை போண்டா போகிறான். ஏண்டா எனக்கு ரோமாபுரியில இருந்து சீஷர்கள் மூலமாய் சீஷர் மூலமாய் எனக்கு அனுப்பினதான அதிகாரம், எனக்கு கொடுத்த பதவி, அது என் மேல இருக்கிறபடியா நான் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒருவனை வாண்டா வருகிறான், ஒருவனை போண்டா போகிறான். ஆனா நீரோ சர்வ லோகத்துக்கு ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைகாரன் சுகப்படுவார். வேதம் சொல்லுது அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பி போனான். தேவ ஜனமே அவருடைய வார்த்தையை நம்பிப்போ, கர்த்தர் உன்னோடு பேசின அவருடைய வார்த்தையை நம்பிப்போ. அந்த வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு நீ நன்றி செலுத்து. நீ ஆசீர்வாதமா தான் இருப்பா. பாப்பனே இந்த நல்ல வழிக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளோட நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையால பிழைக்கிறோம், வார்த்தையால ஜெயிக்கிறோம், வார்த்தையால வாழுகிறோம், வார்த்தையால நீ வரப்போகிற என்று காத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டிருக்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.